गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। जिन्माद्यस्य यतोऽन्वयाश्चितरश्चार्थेश्च विज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजोवारिमृता यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तदुखकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झिटकैटवोऽत्र परमो निर्मत्सराणां सदां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवतं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैश्वरः सद्यो रुध्यवरुध्यति अत्र कृतिभिः शुशूषया तद्दक्षिणात्। निगमकल्पतरोर्घटितं फलं सुखमुकातमृतत्र रसंयुतं पिबतभागवतं रसं मालयं मुहुरघो रसिका भुवि भावुकाः। यं प्रव्रजन्ति मनुपेद्यमपेद्य कृत्यं द्वैपायनो विरजतार आजुवाः। पुत्रेति तन्मयतया तरयोऽभिनेतुं तं सर्वभूतकृतयं मुनिम् आनतोऽस्मि। यस्वानुभावम् अखिल श्रुतिसागरमेकं मध्यात्मदीपं नदितितीर्षतां तमोऽभ्यनन्दं। संसारिणां करुणयाघ पुराणगुह्यं तं व्याससूनुम् उपयामि गुरुं मुनीनां। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जय उदीरयेत्। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। ஸ்ரீமத் பாகவதத்தில் நாம் இப்பொழுது நாலாவது ஸ்கந்தத்தில் ரெண்டாவது அத்தியாயத்தில் இருக்கிறோம். தக்ஷ பிரஜாபதி யாகம் செய்தார். அந்த யாகத்தில் ஆவிர்பாகமும் சிவனுக்கு தரவில்லை. அவர் பிரஜாபதி ஸ்தானம் ஏற்ற பிறகு அவர் அடைந்த ஆணவத்தின் காரணமாக சிவனை நிந்திக்கின்றார். அப்படி நிந்தித்து வெகு காலமான பிறகு தற்போது பிரஜாபதி மீண்டும் ஒரு யாகத்தை செய்ய விரும்புகின்றார். அங்கே நம்ம பார்த்தோம் நந்தி சாபம் கொடுக்கறது, அதுக்கப்புறமா பிருகு மகர்ஷி மற்ற தேவர்களுக்கெல்லாம் சாபம் கொடுத்தல், அதன் பலனாக எப்படி இந்த ஒரு யாகமானது நிறைவேறாமல் சாபக்கேடாக போனது என்று. அதே பிரகாரம் நாலாவது ஸ்கந்தத்தில் மூன்றாவது அத்தியாயத்தில் இப்போ இதே விஷயத்தை கொஞ்ச நாள் பிறகு பார்ப்போம். सदा विद्विषां एकं कालो वै घ्रियमानो द्रामातु श्वशुरास्यापि समूहानाति சக்கரமே. இவ்வாறு எப்பொழுதும் பகையுடனே இருந்து வரும் ஜாமாதா மாப்பிள்ளையும் ஸ்வசுரா அவருடைய மாமனாரும் இருவரும் வெகு காலம் சென்றது. ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை. தக்ஷனும் சிவனும் ரொம்ப நாள் பேசாமையே அப்படியே இருக்கார். அப்படி அந்த பகைமை காரணமாக வெகு காலம் சென்ற பிறகு யதாபிஷிக்தோ தக்ஷஸ்து பிரம்மா பரமேஷ்டினாம் பிரஜாபதீனாம் சர்வேஷாம் ஆதிபத்தியே ஸ்மரே அபவத். தற்போது பிரம்மதேவரால் பிரஜாபதி என்னும் ஸ்தானத்தை
தலைமையேற்று பட்டாபிஷேகம் செய்ய தக்ஷனுக்கே அழைப்பு விடப்படுகிறது. முன்னொரு காலத்தில் ஆல்ரெடி பிரஜாபதி ஸ்தானத்தில் உட்கார்ந்ததுனால தான் அந்த ஆணவம் வந்தது. இப்போ திரும்பவும் அதே போஸ்டில் பிரஜாபதியை, பிரஜாபதின்றது ஒரு போஸ்ட், அந்த போஸ்டிலேயே பிரம்மா தன்னுடைய மகனான தக்ஷனை அமர்த்துகின்றார். இப்போ ஆல்ரெடி தக்ஷனுக்கு கோபம் இருக்குது, இப்போ இன்னொரு ஒரு சான்ஸ் கிடச்சது. அதான் எப்படின்னா நம்ம சொந்தக்காரங்க வீட்லேயே பார்க்கலாம், யாருன்னா ஒருத்தங்க சண்டை போட்டுட்டாங்கன்னா வேறு எங்கன்னா ஒரு இடத்துல சான்ஸ் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே வச்சு குத்துவான். அதே பிரகாரம் இப்போ தக்ஷ பிரஜாபதி பிரஜாபதின்ற ஸ்தானத்தில் இருக்கும்போது அவர் ஒரு யாகத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று யோசிக்கின்றார். இஷ்ட்வாச வாஜபேயேன பிரம்மா பிரம்மதிஷ்டானமபிபூயச பிருகஸ்பதி சவம் நாம சமாரேபீக்ரதுத்தமம் பிருகஸ்பதிஸ்தமம் அப்படின்ற ஒரு யாகம். இந்த பிருகஸ்பதிஸ்தமம் அப்படின்ற யாகத்தை பற்றி கர்மகாண்டத்தில் விரிவாக சொல்லியிருக்கு எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு. இப்போ இந்த யாகத்தில், யாகம் யஜ்யம் எப்படி இருந்தாலும் முதலில் ஒவ்வொரு தேவதைகளுக்கும் அதை அந்தந்த அவிர்பாகங்களை கொடுக்கணும். அவிர்பாகம்னா ஆகுதி கொடுத்து அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஸ்தானம் கொடுப்பாங்க. இப்போ முதல்ல யாகம்னா நமக்கு என்னன்னு தெரியும். யாகம் என்பது அந்த சமித்தி, அந்த கட்டைகள்லாம் வச்சு ஹோமகுண்டத்தில், அது எப்படி வேணால் இருக்கலாம், சதுர்மா, ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஓவல், சர்க்கிள், எப்படி வேணால் வச்சுருக்கலாம், வட்டமாகவோ சதுரமாகவோ முக்கோணமாகவோ அரை வட்டமாகவோ எப்படி வேணால் வச்சு அந்தந்த தேவதைகளுக்கு ஏற்ற மாதிரி யதாஸ்தானம் பண்ணி அந்த பூஜத்தை அந்த தேவதையை அந்த அக்னி மேலே ஆவாகனம் பண்ணி அந்தந்த தேவதைகளுக்கு அதுக்கு அபிர்பாகம் கொடுக்கணும். இப்படி கொடுத்து கொண்டு வரும்போது தக்ஷன் என்ன சொல்லிட்டான், எல்லோருக்கும் அபிர்பாகம் கொடுங்க, இந்திரன், சருணன், சந்திரன், வருணன், வாயு, குபேந்திரன், அக்னி எல்லாருக்கும் கொடுங்க ஒருத்தரை தவிர. யார் அந்த ஒருவர்த்தர்னா, சிவனுக்கு அபிர்பாகம் கொடுக்காதீங்க, ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நான் கொடுக்கக்கூடாதுன்னு, அதனால் கொடுக்காதீங்க. இப்போ வந்திருக்கிறது சப்த ரிஷிகள் வந்திருக்காங்க, பின்னாடி பார்ப்போம் யார் யாரெல்லாம் வந்திருக்கான்ட்டு. எல்லோரும் வந்திருக்காங்க, பிராமணர்கள்லாம் வந்து உட்காந்து அந்த ஹோமத்தை பண்ணிட்டுருக்கா. ஆனால் இப்போ தக்ஷனை மீறி நம்ம பண்ண முடியாது, ஏன்னா அவர் தான் பிரஜாபதின்ற ஸ்தானத்தில் இருக்கிறவர். இப்போ பிரஜாபதி ஸ்தானத்தில் இருக்கிறவரே ஒருத்தர் வந்து இதுதான் ரூல்ஸ். இப்போ நீங்கள் இந்தியாவிலேயே திடீர்னு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சொல்கிறாரு, நீங்கள் இந்த மாநிலத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு தடை போட்டால் நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா சுவாமி அவங்க பிரசிடென்ட் ரூல் வந்துருத்து அவங்க ஒரு தடை போட்டிருக்காங்க, நம்ம யாரும் போகக்கூடாதுன்னு வா. அதே பிரகாரம் பிரஜாபதி என்னும் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய, ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர் ஒரு கண்டிஷன் போடும்போது மற்ற பிராமணாலெலாம் ஒன்றும் செய்ய முடியாது, அவன் சொல்லுறத தான் செய்யணும்னு சொல்லி சிவனுக்கு கொடுக்க வேண்டிய அவிர்பாகத்தை மட்டும் விட்டுட்டு யாகத்தை பண்ணுறான். இப்போ அவங்களுக்கே தெரியும் இது தப்பு தான், பட் ஆனால் எதிர்த்து கேட்குறதுக்கு ஆள் இல்லை, ஏன்னா அவரே பண்ணுறார் அப்படின்னு. இதை தான் நீங்கள் ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒரு அற்புதமான ஒரு சிச்சுவேஷன் வரும், அதை வச்சு நான் இதை சொல்கிறேன். ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமச்சந்திர பிரபு சீதா பிராட்டியும் லக்ஷ்மணனும் சேர்ந்து காட்டுக்கு போகிறாங்க. அப்படி தண்டகாரண்யத்துக்கு போயின்ட்டுருக்கும்போது சரயு நதியை தாண்டி அந்த பக்கம் கடந்துடுறா. அப்படி கடந்து போயின்ட்டுருக்க நேரத்தில் பரதன் அங்கேருந்து ஓடி வரான். பரதன் ஓடி வந்து, ராமா எங்கள் அம்மா பண்ணது தப்பு தான். ராமர் பத்தடி இருக்கும்போதே பரதர் அவரை பார்த்து மூச்சை அடைந்து விழுந்துடுறார். ஐயோ எங்கள் அண்ணனை நான் சக்கரவர்த்தி மகனாக பார்த்தவனே, இப்படி மர உரி போட்டு மாந்தோல் அணிந்து ஜட வச்சுண்டு இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஷாக் தாங்காமல் அப்படியே மைகரிச்சு விழுந்துடுறான். அப்புறமா மூர்ச்சையை தெளிகிறதுக்காக ராமரே அவரை அணைச்சி பக்கத்தில் அமர வச்சு, என்ன வரதா, எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்லாம் கேட்டு வரும்போது, அண்ணா நம்ம தந்தையார் போயிட்டார் அப்படின்னும்போது அதே சரை நதிக்கரையிலேயே உட்காந்து அவருக்கு பிண்டதானம்லாம் பண்ணிவிட்டு
அப்படி உட்கார்ந்து விஸ்தாரமாக கேட்டுன்னு இருக்கும்போது என்னப்பா எப்படிப்பா இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு. ஏன்னா இவர் காட்டுக்கு போகும்போது பரதர் வந்து அயோத்தியாவில் இல்லை. அப்படி போய் கேட்டுன்னு இருக்கும்போது ராமர் எவ்வளவோ சொல்கிறார், பரதன் ஏற்றுக்க மாட்டான், எனக்கு உயிரே போகட்டும், நான் வேணால் 14 வருஷம் போயிட்டு வரேன், நீங்கள் வந்து நாட்டுக்கு வந்துருங்கோ, அம்மா தானே சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் அம்மா ஒருத்தி தான், அதனால் நான் போயிடுறேன் எங்கள் அம்மா சொன்னதுக்காக, நீங்கள் வந்து திருப்பி அயோத்தியாவுக்கு போயிடுங்கோ அப்படின்னும்போது ராமருடைய அந்த கண்டிஷன் பாருங்கோ. நம்மலாம் வந்து வேணும் அப்படின்னா சரி ஓகே தம்பி தான் சொல்கிறானே, இன்னொன்று நம்ம யாருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தோமோ அந்த அப்பாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சிடலாம். ஆனால் ஸ்ரீராமச்சந்திர பிரபு பரதனுக்கு அப்போ ஒரு தர்மத்தை சொல்கிறார், இந்த வாழ்க்கை என்பது எப்படி நிலையில்லாததுன்னு தெரிஞ்சுக்கோ பரதா. சர்வேக்ஷயாந்தா நிஷயாஹ பதனாந்தா சமுத்தய சம்யோகா விப்ரயோகாந்தா மரணாந்தம் ச ஜீவிதம். பரதா, இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து மரணாந்தம், மரணம் வரும் வரைக்கும் நமக்கு சாஸ்வதமே கிடையாதப்பா, நிலையானதே இல்லைப்பா. எதனாலனா 3 விதமான நீதி இருக்குது. இந்த 3 விதமான நீதியினால தான் நம்ம வாழ்க்கையே நடக்கிறது. சயோகாக விப்ரயோகாக ஆர் சமுஜயாக, ஒன்று மேலேருந்து விழுறது, ரெண்டாவது அதுக்கு வந்து பிரியறது, மூணாவது மறக்கிறது. இந்த 3னால தான் வாழ்க்கை நடக்கிறது. இந்த 3த்துமே நம்ம வந்து அடிக்கடிக்கு நடந்துகிட்டே இருக்கோம். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா நம்ம மரண தருவாய் வரைக்கும் இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம உடம்பே இதுக்கு சாட்சி, மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும். மூச்சு காத்து வருது, இந்த பக்கம் உள்ளார போகுது, இன்னொரு பக்கம் வெளியே வந்துடுது. சாப்பாடு காலையில் சாப்பிட்றோம், இந்த பக்கம் போகுது, வெளி பக்கமாக போயிடுது. தண்ணி இந்த உலகத்தில் காற்று இப்படி நிற்கிறது என்கிட்ட, அடுத்த க்ஷணம் வெளியே போயிடுது. நெருப்பு சுடருது, சுடு தண்ணி தான் வச்சுருக்கோம், கொஞ்ச நேரம் இருக்கும், அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் பொறுத்து சுடு தண்ணி நார்மல் தண்ணியாக மாறி போயிடுது. பச்சை தண்ணின்னு ஒன்று கிடையவே கிடையாது, தண்ணீர்னாவே நார்மல் தான். அதில் நம்ம ஏற்றி சொல்கிறோம் சுடு தண்ணி பச்சை தண்ணி அப்படின்னு. அப்போ வாழ்க்கை முழுக்க பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே எது வருதோ அது எதுவுமே நிலையானதில்லை, அது சென்றுவிடும். இளமை, கல்வி, கேள்வி, வயது, அனுபவம், ஆரோக்கியம், மரணமும் வந்து போய் கொண்டு தான் இருக்குது. இந்த பிறவிக்கு அவள்தான் இதோடு முடியறது, அடுத்த பிறவிக்கு திருப்பியும் ஜீவன் எடுக்குது, திருப்பியும் போகிறது. அதை சொல்லி சொல்கிறார் சர்வே க்ஷயா நிச்சயாக, எல்லாமே இந்த உலகத்தில் நிச்சயமாக ஒன்று இருக்கப்பா, அது என்னென்னா சர்வே க்ஷயாக, எல்லாமே அழிவுக்கு உட்பட்டது. அதனால தான் தெரிஞ்சோ தெரியாமலோ தமிழ்நாடு பஸ்ஸில் இப்போ இருக்கான்னு தெரியாது, நான்லாம் படிக்கும்போது போட்டிருந்தான், இந்த டிக்கெட்டில் போட்டிருப்பான், மாற்ற முடியாதது, கேட்கும்போது காண்பிக்கப்படும், இப்போலாம் போடுறாங்கன்னு தெரியலாம். ஏன்னா நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியாதது, அதை காமிக்கிறதுக்கு அங்கேருந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறா. குழந்தைங்க பாருங்க எவ்வளோ தொலைவு போயிட்டே இருக்குது. ஐயோ 1வது படிக்கணும், குவார்ட்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு போச்சு, அடுத்தது செகண்ட் இயர், தென் தேர்டு, தென் ஃபோர்த்து. கேட்டு பாருங்க என்ன நீ முடித்த, என்ன சாதித்த, ஒன்றும் கிடையாது. ஆண்கள் எல்லாம் ஓடிண்டே இருக்கா, 1வது வந்துருச்சு, அவள் தான் சம்பளம் வாங்கிட்டோம், உடனே செலவு பண்ணணும், பால்காரனுக்கு தீர்க்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், ஓடிண்டே இருக்கு. 31 வந்தது இல்லை 30 வந்தது காணாமல் போச்சு, திருப்பியும் 1வது வந்துச்சு, இதே தான் வர்க்கு. திருப்பியும் சரி ஓகே சம்பளத்தை வாங்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும், துணிமணி வாங்கணும், சாப்பாடு வாங்கணும், கடங்காரனு கொடுக்கணும், முடிஞ்சு போச்சு, திருப்பியும் வாங்கு, இதே தான் இருக்கு. பெண்களும் பாவம் இதே தான், போகிறாங்க 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 போகிறாங்க, திருப்பியும் இப்படியே தான் போயிட்டுருக்க. எல்லோரும் குழந்தைகளிலிருந்து, பெண்களிலிருந்து, ஆண்களிலிருந்து, வயோதிகளிலிருந்து எல்லோரும் நம்ம போயின்னு இருக்கிறது ஒரே பார்த்து தான். இங்கேயும் அதே தான், சன்னியாச ஆசிரமத்திலையும் இதே தான், ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் பிரம்மச்சரியா ஜாயின் பண்ணிட்டேன், அடுத்தது என்ன சைத்தன்யா, அடுத்தது என்ன சன்னியாசம், அடுத்தது என்ன அது, அடுத்தது என்ன இது, இப்படியே தான் போயின்னு இருக்கிறது. சர்வே க்ஷயாஹா, எல்லோரும் ஒன்றுத்துக்கு பின்னாடி போயின்னு இருக்கோம்,
க்ஷயமாகக்கூடிய ஒரு வஸ்துக்கு பின்னாடி நம்ம போயின்ட்டுருக்கோம். அழியக்கூடியதுன்னு தெரிஞ்சும் அதை பிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கோ, இதுதான்ப்பா நிச்சயமான இந்த உலகம். இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னா இதுதான். இதை சொல்லி அதே அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் இருந்தால் பிரஜாபதியான அந்த பதவியில் வரும்போது நமக்கு அந்த ஆணவம் வராது. இது வந்து எல்லோருக்கும் பொருந்தும். ஒரு வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு லீடராக ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் லீடர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான், அடுத்தவனை கிரிட்டிசைஸ் பண்ணுவான். ஆனால் அவன் லீடர் ஆகிட்ட ஒன்று பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான், டே நான் இப்போ லீடர் தான், நான் சொல்லுறதை கேளுடா. ஆனவன் கணவர் பாருங்கள், அவர் பாவம் முரட்டு சிங்கிளாக இருக்கும்போது ப்ராப்ளமே இல்லை, அவன் பாட்டுன்னு வீட்டுக்கு வர்றதும் தெரியாது போவதும் தெரியாது. கல்யாணம் பண்ணி வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், உடனே அவன் நான் சொல்கிறத கேட்கறதுக்கு ஒருத்தி வந்துவிட்டா, அவளை நான் சொல்கிறத தான் கேட்கணும் அப்படின்வான். பிரச்சனை இந்த அம்மா வந்து சொல்லுவாங்க, நான் நிறைய படிச்சிருக்கேன் அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி இவ ஒன்று சொல்லுவாள். அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுன்னு இருக்கும்போது மாமனார் மாமியார் சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டு இவனை படிக்க வச்சேன், நான் சொல்லதை நீ கேளுடா. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம மறந்து சர்வே க்ஷயாக நிச்சயாகன்னுறத மறந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நான் இருக்கிறது மட்டும் சாஸ்வதம், இதுதான் அஞ்ஞானம், இதுதான் அஞ்ஞானம். இந்த உலகத்திலேயே இருக்க மிகப்பெரிய அஞ்ஞானம் என்னென்னா, எல்லா விதமான பொருட்களும் நமக்கு இந்த பூமியில் கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நிலையானது இல்லை. ஆனால் நம்ம நிலையானதுன்னு நினச்சிட்டு அதை பிடிச்சி வச்சுட்டுருக்கோம். அதுக்கு பேர் வேதாந்திங்க என்ன சொல்கிறாங்க, அஞ்ஞானம். இதை நான் சொன்னேன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க, சாமி நீங்கள் என்ன மணி அடித்தா சோறு முடிவெழுந்தா மட்டும் ஜாலியாக இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்க, எங்களுக்கு தானே நாங்கள் படுற சூடு தெரியும் அப்படின்னா, அந்த சூட்டு வந்து தானே இங்கே வந்தோம் நாங்கள், அந்த சூடு பட்டு தானே இங்கே வந்தோம். சர்வே க்ஷயாக நிச்சயான்னு தெரிஞ்சு தான் ஓகே, அது தேவையில்லை அங்கேருந்து தப்பிக்கணும் தானே இங்கே வந்தோம். ஏன்னா வேதாந்தத்தில் இது புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், சொல்கிறது ஈஸி சாமி, சொல்லுவது யாருக்கும் எளிது, அழியவாம் சொல்லிய வண்ணம் செயல்னு வள்ளுவனும் சொல்லி வச்சுருக்கான், சொல்கிறது ஈஸி தானே அப்படின்னா, அதில் உள் தத்பரியம் என்னென்னா எல்லாம் நிலையானது நிலையானதுன்னு நம்ம புரிச்சுட்டுருக்கோம் பாருங்கள். அதை விட்டுட்டு பகவான் ஒருவனே நிலையானவன், நாம் அனைவரும் நிலையில்லை, அவன் கீழே அவனுடைய அடியில் இருந்து நாம் இருந்தால் எப்பொழுதும் நாம் நிலையானவர்கள் அப்படின்னத தெரிஞ்சுக்க முடியும். இது எப்படி சொல்லணும்னா, அதனால தான் எல்லா இடத்துலையும் இல்லாத ஒரு பெருமை சனாதன தர்மத்தில். அப்படியே பார்த்தீங்கன்னா அது படிப்படி படிப்படியாக நமக்கு தெரியாமையே கற்றுக் கொடுக்குறாங்க. வாழ்க்கைன்ற பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு இயல்பே என்னென்னா இதுதான், எதுவுமே நமக்கு நிலையில்லைப்பா அப்படின்னு. தக்ஷ பிரஜாபதி அந்த ஒரு போஸ்டை வாங்கிட்டான் பாருங்க, உடனே ஒரு ஆணவம். அந்த ஆணவத்துடைய உச்சகட்டம் என்னென்னா, ஆத்மான்றதை தெரிஞ்சிக்காம அவன் பாருங்க தேவலோகத்தில் இருக்கிறவன், பரமசிவனாருக்கே பொண்ணு கொடுத்தவன், எவ்வளோ பெரிய கர்வம் இருக்க வேணும், அதை விட்டுட்டு சிவனையே நிந்திச்சிருக்கார். ரெண்டாவது அந்த சிவனுக்கே வந்து அவிர்வாகமும் கொடுக்க மாட்டேன் சார். இப்போ அவிர்வாகம் வந்து முதல்ல கொடுக்க வேண்டியதே இந்த மூணு தேவர்கள் தான், பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன். இதில் மகேஸ்வரனுக்கே வந்து அவிர்வாகம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது மற்றவங்கள்லாம் அட்லீஸ்ட் ஒத்துக்கணும், இவங்க ஆணவத்துக்கு இவங்கெல்லாம் உடன் போயிட்டான். இதோடைய விளைவு தான் பெரிய இதுவாக இருக்கும். இப்போ இந்த தக்ஷ பிரஜாபதியிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, அகங்காரமும் மமக்காரமும் யாருக்கு வருதோ அவங்க நம்ம வாழ்க்கையில் நிலை இல்லாமல் போயிடுவோம். அதனால தான் அவன் என்ன ஆகிட்டான், ஆட்டுத்தலையோடு இருக்கான். இப்போ ஆல்ரெடி அவன் ஆட்டுத்தலையோடு இருக்கான். ஆல்ரெடி நந்தியம்பெருமான் சொல்லிட்டார், இவ தலை வெட்டி அவனுக்கு ஆடாக கொடுத்துட்டார். இப்போ இந்த ஆட்டுத்தலையிலிருந்தும் அவர் பிரஜாபதி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிரகஸ்பதி ஸ்தவம்ன்ற யாகத்தை பண்ணி அவர் என்ன பண்ணுறார், அதே ஆணவத்தை இன்னும் வளர்த்துக்கிறாரு. நான் எல்லோரையும் இன்விடேஷன் போடுறேன், எல்லாருக்கும் இன்விடேஷன் அனுப்புகிறேன், என்ன யார் யாரெல்லாம் வரா பார்க்கலாம். தஸ்மின் பிரம்ம ரிஷி சர்வே தேவ ரிஷி பித்ரு தேவானாம் அசன்கிருதே ஸ்வஸ்ய சந்த பத்னியாஸ்ச சபாத் பிராத்ருக்காக, எல்லா விதமான எல்லா ரிஷிகளும் தேவர்களும், தேவ ரிஷிகள் பிரம்ம ரிஷிகள் ராஜ ரிஷிகள் பித்ருலோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் 33 கோடி தேவர்களையும் இன்விடேஷன் பண்ணிட்டான். ஒருத்தருக்கு மட்டும் கீழே ஃபுட் நோட் இன்விடேஷன்லேயே
நோ இன்விடேஷன் ஃபார் சிவா போட்டு விட்டான், எக்ஸப்ட் சிவா அப்படின்னு போட்டு விட்டான். எல்லோரும் வந்திருக்காங்க. இப்போ எல்லாரும் போய் பார்த்தீங்கன்னா தக்ஷ பிரஜாபதி யாகத்தில் 100 ரூபா கொடுக்குறான், நம்மளும் பண்ணுறோம்ல, பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுக்குறான் அப்படின்னா அந்த 1000 ரூபா வாங்குறதுக்கு தான் எல்லோரும் போய் நிற்பா. அதே மாதிரி தான் தக்ஷ பிரஜாபதிக்கு கொடுத்த இன்விடேஷனும் எல்லோரும் போய் க்யூவில் நிற்கிறாங்க, பெரிய க்யூவில் நிற்கிறாங்க. இது ஏன்னா அறியாமையின் முச்சக்கட்டத்தில் நம்ம போய் யார்கிட்டனா பிச்சை எடுக்கணுமா? தேவ ரிஷின்ற பட்டம் கொடுத்துருக்காங்க, ராஜ ரிஷின்ற பட்டம் கொடுத்துருக்காங்க, பிரம்ம ரிஷின்ற பட்டம் கொடுத்துருக்காங்க. ஏன் போகிறாங்க? தக்ஷ பிரஜாபதி தட்சிணை போடுவான், அந்த தட்சிணைக்கு ஆசைப்பட்டு எல்லாம் போடுதுங்க. இது போகிறதுங்க சும்மா இல்லாமல் போகும்போது அப்படியே கைலாசத்துக்கும் போயிட்டு போகணும். போகும்போது எல்லாரும் கைலாசத்தில் போய் நாங்கள்லாம் அங்கே போயிட்டு வரோம் சுவாமி, இன்றைக்கி நாங்கள் வரமாட்டோம், அட்டெண்டன்ஸில் சீஎல் போட்டுருங்கன்னு சொல்லிட்டு போதுங்க. இப்போ என்ன ஆகும்? சிவன் கம்முன்னு இருப்பார், அவர் சதா சிவன். இதுதான் சொல்லுவாங்க யாருன்னா ஒருத்தர், சிவனேந்தானே தான் நான் இருக்கிறேன், ஏண்டா என் வந்து சுரிஞ்சு விட்றேன்னு. இப்போ இவர் கம்முன்னு இருக்கார், அவர் சமாதி அவஸ்தையில் எந்த விதமான நிர்விகல்பமும் இல்லாமல் அத்வைத்தமாக அப்படியே உக்காந்துருக்கார். ஆனால் பார்வதிக்கு நமிக்கிறதுக்கு அவ பார்த்தா எல்லாரும் போகிறாங்க ஒவ்வொருத்தராக. ஏன்னா பார்வதி தக்ஷனுக்கு 16வது பொண்ணு, அதுவும் செல்ல பொண்ணு, கடைசி பொண்ணு. எல்லார் வீட்லேயும் உடனே இதை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களா, உடனே அது எப்படி நீங்கள் சொல்லலாம், முதல் பொண்ணு தான் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்லாம் கேட்டுறாதிங்க. 16வது பொண்ணுன்னு அப்படி போட்டிருக்கு, அதனால் சொல்கிறேன். 16வது பொண்ணு செல்ல பொண்ணு தக்ஷனுக்கு. அதனால் இப்போ தக்ஷ பிரஜாபதி நடத்துகிற ஹோமத்துக்கு பார்வதி போகலன்னா என்ன கஷ்டமாக இருக்கும்? அதுவும் எல்லாரும் போயின்னு இருக்கா பார்வதியை விட்டுட்டு. இப்போ பார்வதியும் போகல, சிவனும் போகல. இப்போ அம்பாளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாக இருக்கும். என்னடா இது, நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சோம், நம்ம அப்பா, ஏன்னா இது ரொம்ப நாளாகிடுது. எப்பயோ சண்டை போட்டால் சரி ஓகே, அவரும் ஏதோ சாபம் கொடுத்தார், இப்போ அவர் ஆட்டு தலையில் தான் இருக்கார், நம்ம சுவாமியும் விட்டுட்டார், அவரும் கைலாசத்தில் கம்முனு தபஸ்லாம் பண்ணின்னு இருக்காரு. இந்த காலகட்டத்தில் இப்போ ஒரு யாகம் வளர்த்துறாரே, இதுக்கு ஏன் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்வதி வாயை திறக்க ஆரம்பிக்கிறார். நான் பார்வதியோடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் நம்மெல்லாம், நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவாக போய் பார்வதி கேட்குறா. நம்ம எல்லாருக்கும் இந்த அறியாமை இருக்குது. யாருக்குன்னா அறியாமை இல்லைன்னு சொன்னிங்கன்னா நம்மலாம் போய் ரேஷன் கடையில் போய் நிற்க மாட்டோம். ஏன், அந்த ஒரு கரும்புக்காகவும் 1000 ரூபா, சாமி எனக்கே ஹை சுகர் இருந்தாலும் போய் லைனில் நிற்பேன், எனக்கு கொடுக்குறான், எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தா பெனாயிலையும் குடிப்பேன் நான், அப்படி தான் போய் நிற்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த பிரஜாபதியோடைய ஹோமத்துக்கு எல்லாம் போகிறா பாருங்கோ, உடனே இவரும் போகிறார். பார்வதி உவாச்ச சத்யுவாச்ச பிரஜாபதிஸ்தேஸ்வசுரஸ்ய சாம்ப்ரதம் நிர்யாபிதோ யஜ்ஞமகோத்சவ கில வயம் ச தத்ராபி சமாராம்பாமதே அத்ய அர்த்திதாமி விபுதா விரஜந்திஹி. ஏ வாம, பியூட்டிஃபுல்லாக கூப்பிட்றா. இதுதான், இதெல்லாம் பார்த்து கற்றுக்கணும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தக்ஷ பிரஜாபதி சொல்லும்போது நம்ம உஷாராக கவனிச்சுக்கணும். பாகவதத்தில் எதுக்கு இந்த மாதிரி வார்த்தைலாம் போடுறா பாருங்க, பரமே ஒரு மனைவி ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி ஐஸ் வைக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஏ வாம அப்படின்னா, ஏ மகேஸ்வரா, ஏ வாமன்னு கூப்பிட்டான்னா வாம பாகத்தில் இருக்கிறது கிரிஜா. சிவன் என்ன பண்ணிட்டார், நம்ம என்ன ஒரு திருச்செங்கோடு பாதியை 50-50 கொடுத்து வச்சுருக்கார். நீ எனக்கு ஆல்ரெடி பாதி ஹார்ட்டை கொடுத்துட்டப்பா, அதனால் நான் அந்த ஹார்ட்லேருந்து நான் ஹார்ட்டோடு கேட்குறேன் என் பிராணநாதா அப்படின்ற ஐஸ் வைக்கிறா. ஏ பிராணநாதா பரமேஸ்வரா வாமதேவா ஸ்வசுரஸ்ய, எப்படி கேட்கும்போது பாருங்கள், தே உன்னுடைய இவருங்க, இவ தக்ஷ பிரஜாபதினது தாக்ஷாயினியுடைய அப்பா. ஆனால் இவ எப்படி கா சொல்கிறா, பரமேஸ்வரா உங்களுடைய மாமனார் ஒரு பெரிய ஹோமம் வளர்த்துறாராமே தக்ஷ பிரஜாபதி, நீங்கள் கலந்துக்கலையா? அவர் அப்போ தான் வந்து சமாதியில் அமைதியாக இருப்பார். இது எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். சுவாமி தக்ஷன் எப்படி இப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னா, நீங்கள் கற்பனை இல்லை, நான் யாரையும் வந்து சொல்லலை. அப்புறமா சுவாமி நீங்கள் எப்படி அதை எங்களை தான் இப்படி குத்தலான்னு சொல்லக்கூடாது. அவர் ஆத்துக்காரர் என்ன பண்ணுவார், வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்கிட்ட அடி வாங்கி திட்டு வாங்கி 2 ட்ரெயின் எல்லாம் பிடிச்சி வீட்டுக்கு ஒழுங்காக வருவார். வந்து அமைதியாக உட்காருவார் பாருங்கள். அப்போ தான் ஏங்க தீபாவளி வருதுங்க போடுவாங்க. உடனே அவர் அப்போ தான் உடனே நரசிம்ம அவதாரம் எடுப்பார். அது நார்மல் ஹஸ்பண்டுக்கு. இவர் சிவன் இல்லை, அவர் என்ன சொல்கிறார், அப்படியே இருக்கார்.
அமைதியாக இருக்கார். இந்த அம்மா என்ன சொல்ல போகிறான்னு தெரிஞ்சிடுது அப்படின்னு. ஏ மகேஸ்வரா, தங்கள் மாமனார் பிரஜாபதி இப்பொழுது ஒரு யாகத்தை செய்ய இருக்கின்றாராம். எல்லா தேவதேவியர்களும் பிரம்மரிஷி ராஜரிஷி தேவர்கள் எல்லாம் செல்கின்றார்கள். அவரவர்களுடைய பத்தினியோடு, இதையும் சேர்த்துக்கிறார், அவரவர்கள் பத்தினியோடு போகிறாங்க, நம்ம கூட போய் பார்க்கலாம்ல, நாம் கூட செல்லலாம் அல்லவா அப்படின்றா. உடனே அவர் சொல்கிற பாருங்கோ, அந்த வார்த்தையிலேயே எந்த அளவுக்கு அஜ்ஞானம் வந்துருத்து. சுவாமி, பராசக்தியான பார்வதி தேவிக்கு இந்த அஜ்ஞானம் வருமானா? வரும். எல்லா ஜீவராசிகளுடைய ரெப்ரசன்டேட்டிவாக அம்பால் இருக்கா. அப்படி இருக்கிற அந்த பட்சத்தினால சிவனே ஆனாலும் அந்த பந்தத்துக்கு வரணும். ஏன் சுவாமி, நீங்களே உங்கள் இஷ்டத்துக்கு சொல்லாமா? சிவனுக்கும் பார்வதிக்கும் கூட கஷ்டம் வருமானா? வரும். மாயாது பிரகிருதி வித்திம் மாயினம் து மகேஸ்வரம்னு பகவான் கீதையில் சொல்கிறான். இந்த பிரகிருத்தியோடைய அவஸ்தானத்தில் இருக்கிறதுனால மாயையின் மடியில் எல்லோரும் தவிக்கின்றார்கள். எல்லோரும் தவிக்கின்றார்கள்னா ஆமாம். ஏன் அப்படின்னா, இந்த பூமண்டலத்தில் வந்த பிறகு நமக்கு முதல் வர ப்ராப்ளம் என்னென்னா, அகங்காரம் மமகாரம். இந்த ரெண்டுத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அகங்காரம், நீங்கள் நல்லா தூங்கின்னு இருப்பீங்க, யாருன்னா ஒருத்தர் கேட்பாங்க, சார் அவர் இருக்கார், ஆ தோ 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 நான் இருக்கேன். ஃபஸ்ட்டு வர்றது அகங்காரம். அப்புறமா சின்ன வயசுலேருந்து நம்ம இறக்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்னல இந்த உலகத்தில் எதுவுமே நிலை இல்லைன்னு, ஆனால் எல்லோரும் அறியாமையில் என்ன பண்ணுறோம், எந்து எந்து எந்துன்னு சொல்கிறோம். ஏன் அம்மா, ஏன் அப்பா, ஏன் செல்ஃபோன், ஏன் வீடு, ஏன் குடும்பம், ஏன் பெண்ணு, ஏன் செருப்பு, ஏன் துணி, ஏன் மணி, எல்லாம் பாருங்கோ அகம் மம. இதை தான் பகவத்பாதால் பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் சொல்லும்போது சொல்கிறார், அகமேஷா மமயேதே நைசர்கிகோயம் கோயம் அத்தியாசக. இதுதான்ப்பா உலகத்தில் இருக்கிற பெரிய மாய, அத்தியாசம்ன்ற ஒரு மாயை இருக்குது. அத்தியாசம்னா இல்லாத ஒரு பொருளில் இருக்கிறதா நினச்சின்னு இருக்கும். இப்படி சொன்னால் தெரியும், நம்ம இருட்டில் போயிட்டே இருக்கும், இருக்கிறது கயிறு தான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், சாமி அங்கே நான் பார்த்தேன் பெரிய பாம்பு இருந்துச்சு ஆசிரமத்தில்ன்றோம். நான் சொல்கிறேன், இல்லைப்பா இல்லைப்பா அது பாம்பு இல்லைப்பா. இல்லை சாமி, நான் பார்த்தேன், வளைஞ்சு வளைஞ்சு போச்சு, தலை இருந்தது, வாயை காமிச்சுதது, கால் கூட நான் பார்த்தேன், வாழை கூட பார்த்தேன் அப்படின்னா, சரிப்பா ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை, அது பாம்பாகவே இருக்கட்டும், நான் வா காமிக்கிறேன் உனக்குன்னு சொல்லி ஒரு டார்ச் லைட் எடுத்துன்னு போய் காமிச்சா அந்த பாம்பு அம்பியே தான் இருக்குது. கிட்டே போய் பார்த்தா அவனுக்கு என்ன தெரியுது, கயிறு. அப்போ இவன் பாம்பாக பார்க்குற காலத்துலேயும் கயிறாக தான் இருந்தது, கயிறு கயிறாக தான் இருக்குது. நான் லைட்டை காமிச்ச உடனே அது கயிறாக தான் தெரியுது. ஆனால் இல்லாததை அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், இது பாம்பு. ஏன் அப்படி பாம்பாக தெரியுதுன்னா, அந்த வளைவு, அந்த வரிகள், அப்புறமா இவனுக்கு ஆல்ரெடி பாம்புன்ற ஒரு எண்ணம் இருக்குது மனசில், அதனால வெளியே பார்க்கும்போது அது என்ன தெரியுது, கயத்தில் பாம்பை பார்க்குறான். இதே இப்போ நீங்கள் இதை வச்சுக்கோங்க, இதே தான் நம்ம வாழ்க்கை முழுக்க, வாழ்க்கை முழுக்க நம்ம பரபிரம்மஸ்வரூபம் சச்சிதானந்த பரமாத்மாவுடைய ஒரு பூரண பிரம்மத்துடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர்கள் நாம். ஆனால் நம்ம எல்லா இடத்துலையும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான். அதுவும் இங்கிலீஷில் சொல்லும்போது இன்னும் ஃபஸ்ட்டு, ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டால் நம்ம முதல்ல சொல்கிற வேண்டியது பதில் என்ன, ஐ ஆம் சச் அண்ட் சச். சாமியம் உங்கள் பேரை நான் கேட்கல, ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டால் திருப்பியும் சொல்வீங்க, ஐ ஆம் மெயில், ஐ ஆம் ஃபீமெயில். சாமி உங்களுடைய ஜெண்டரையும் நான் கேட்கல, ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் என்ன திருப்பியும் சொல்வீங்க, ஐ ஆம் எ ஸ்பீஷீஸ், தட் இஸ் யூ ஆர் எ ஸ்பீஷீஸ் ஆஃப் திஸ் எர்த், பட் ஐ ஆம் நாட் ஆஸ்கிங் அபவுட் திஸ், ஹூ ஆர் யூன்னு திருப்பி கேட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் ஒன்றுத்த மட்டும் சொல்ல மாட்டான், நான் ஆத்மா அப்படின்னு வந்து யார் வாயிலும் வராது உங்களை தவிர. ஏன்னா நீங்களாம் பாகவதம் 38 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டீங்க, அதனால் பெரிய பெரிய விஷயம். அதை நான் பாருங்கோ, எல்லா விஷயம் நீங்கள் என்ன இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கோ, யார்கிட்டனா போய் திடீர்னு போய் தம்பி நீ யார் அப்படின்னு கேளுங்கோ, உடனே அவன் சொல்லுவான், நான் இன்னாருடைய பையன், இன்னாருடைய இதுவு, நான் இத்தனையாவது படிக்கிறேன், இந்த ஸ்கூலில் இருக்கிறேன், நான் ஆண் பையன், நான் இப்படி இருக்கிறவன், இப்படி இப்படி தான் சொல்லுவானா கண்டி, நான் ஆத்மான்றது வரல. ஏன் வரலன்னா, அஜ்ஞானம் இருக்குது. இந்த அஜ்ஞானத்தின் காரணமாக அம்பாலே மாயாவா இருக்கிற அந்த சக்தியே சொல்றா, தஸ்மின் பகின்யோ மம பர்த்ருபிஹி, மமகாரம் வந்துருத்தங்க, மம பர்த்ருபிஹி ஸ்வகை
ध्रुवं गमिष्यन्ति सुकृत दृग्द्रश्व அகம் ச நானும் போனோ. ஏன் தங்கச்சிங்கெல்லாம் போறா? ஏன் தங்கச்சிங்கெல்லாம் போறான்னா, பதினாறு இவ பதினாறாவது, அப்போ பதினஞ்சு பேரை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கால, பதினஞ்சு பேரும் அவாவ ஆத்துக்காரரோட போறா, நானும் போறேம்மா. யார்கிட்ட போய் கேட்குறா? பரமசிவனார்கிட்ட போய் கேட்குற. எல்லாரும் பாருங்க, இப்படி தான் கேட்போம். எல்லாம் கேட்குறவ தான். என்னத்தை இந்த ஆளை கட்டின்ட்டு நான் என்னத்தை வாழ்ந்தேன்? எங்கள் அம்மா வீட்டுக்கு போக சொன்னா கூட விடமாட்டுறார். அப்போ போகும்போது தான் ஏகப்பட்ட திட்டு திட்டுறாரு, சமைச்சவை இதை வைகின்றாரு. கடைசியில் போகும்போது பஸ்ஸே போயிடுது, இல்லை ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன்னு திரும்பி வந்துடுவா. ஆனால் சிவன் அப்படி இல்லை. சரிமானு கம்முன் அவர் வாயே திறக்கலை. வாயை திறந்தாதானே பிரச்சனை. பாருங்க, இதுலேருந்து நம்மளும் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஆண்கள்லாம் பெண்கள் ஏதாவது கேட்டால் நம்ம வாயை தரக்கூடாது. பாருங்க, பரமசிவனார் வாயே திறக்கலை, அமைதியாக இருந்துவிட்டார், சைலண்ட்டாக இருக்கார். அகம் ச தஸ்மின் பகவதாபி காரியம் காமேன, காமேனா டிசையர், எனக்கு ஒரு ஆசை வந்திருக்கப்பா. நீங்கள் எனக்கு பாதி உடம்பை கொடுத்தீங்க வாமதேவனாக இருக்கக்கூடியவரே. எனக்கு எங்கள் அப்பா வீட்டுக்கு போகணும்னு ஆசை. ஏன்னா என் தங்கச்சிங்கள்லாம் அவங்கவுங்க கணவரோடு போகிறாங்க, நானும் போயிட்டு வரனே, ஏதாவது தப்பு இருக்கா? தஸ்மின் மம பகினக ஸ்வகை பிராத்ருபிகி, எங்கள் அப்பா வீட்டுக்கு எல்லாரும் போகிறா, நானும் போகிறேன். அகமர்த்தும் நானும் கேட்குறேன்னு ரெக்வஸ்ட் பண்ணுறா. எவ்வளோ அழகாக பண்ணுறா பாருங்க, ரெக்வஸ்ட் பண்ணுறா, செஞ்சு கேட்குறா. அப்படி கேட்கும்போது, நான் போயிட்டு வர்றது எனக்காக இல்லைங்க, உங்களுக்காக. ஏன்னா அங்கே ஏதாவது இப்போ மாமியார் வீட்டுக்கோ இல்லை அம்மா வீட்டுக்கோ போனால் அவங்க ஏதாவது ஒன்று சமைச்சு கொடுப்பா, ஏதாவது இதுவெல்லாம் கொடுப்பா. அந்த வஸ்திரம்லாம் நான் எடுத்துன்னு வந்து உங்கள் கிட்டே தானே கொடுக்க போகிறேன், அதனால் உங்களுக்கு தானே இதெல்லாம் நல்லது. நான்னா உங்களுக்கு போயிட்டு வந்தேன், நம்ம குடும்பத்துக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக போயிட்டு வந்தேன்னு சொல்லுவாள், அதனால் நான் போயிட்டு வரேன். எல்லா ஜீவாத்மாக்களும் இப்படி தான் எஸ்கேபிசம் பண்ணுறதுக்கு விரும்புறது. எக்ஸாமினேஷன் டைமில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சொல்லும், அன்றைக்கு வரைக்கும் நல்லா இருக்கும், கரெக்டாக எக்ஸாம் போகும்போது சொல்லும், அம்மா நான் இன்றைக்கி எக்ஸாம் எழுதினேன்னா நல்லா இருக்காதுமா, அப்புறமா நமக்கு தான் அசிங்கம். அர்ஜுனன் சொல்கிறான் இதை. கண்ணன் நம்பிரான் ரெண்டு பேருக்கு முன்னாடி சண்டை போடுறதுக்கு முன்னாடி வரும்போது அவன் நார்மலாக சாரதியாக உட்காந்துருக்கான். அர்ஜுனனுக்கு எவ்வளோ கர்வம் பாருங்கோ, அந்த சொல்கிற வார்த்தையே சேனையோர் உபயோர் மத்தியே ஸ்தாபகித்வாம் ரதே அச்சுத, ஏ அச்சுதா ரெண்டு இது போர் படைங்களுக்கும் நடுவில் இருந்து போய் என் வீர என்னுடைய தேரை நிறுத்துறா அப்படின்றான். ஆனால் அதே அவங்க தாத்தா மாமா குருவெல்லாம் பார்த்துட்டு கைகாலெலாம் நடுங்கிறது. காண்டீவம் சம்சதே அஸ்தாத் துவக்சைன பரிதக்யதே வேபதுஷ்ட சரீரம் மே ரோமஹஸ்ட ஜாயத்தே வேதுபோது வேது வேது போது. கையிலேருந்து காண்டீவன் தானாக விழுந்துருது. இது நம்ம பசங்க எல்லாருக்கும் நடக்கும். எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா கர்ச்சீஃபை எடுத்து எடுத்து தொடைப்பான், ஏன்னா வேத்து வேத்து போகும். பெண்ணு தானாக வழுக்கி டபால்னு விழுவோம். எல்லா எக்ஸாமினேஷன்லையும் நம்ம பார்ப்போம், எக்ஸாமினேஷன் ஆளில் ஒருத்தன்னா பெண்ணை கீழே போடுவான். என்னடானா வழுக்கி விழுந்துது சார் பயத்தில். இதே தான் எல்லாம் இப்போ நினச்சிப்பேன், பரவாயில்ல அர்ஜுனன் சொன்னது கரெக்டாக தான் நடக்குது. அப்படியே பயந்து நடுங்குவா. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அன்னியத்துக்கே அவன் பகவானிடம் சரணடைகிறான். இப்போ சதாசிவன் இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டி அணுவில் அணுவிற்கும் அணுவாக இருக்கக்கூடியவன், தாயுமாகவும் தந்தையுமாகவும் இருக்கக்கூடியவன் பகவான். ஆனால் அவன் பக்கத்தில் இருக்கிற பார்வதி தேவிக்கு அறியாமைன்ற மாய புகும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யார்கிட்ட போகிறதுன்னு தெரியல. அதனால் அவர் சொல்கிற வார்த்தை, எனக்கு என் தந்தை வீட்டிற்கு போக வேண்டும், எனக்கு தனக்குன்னு வந்துடுத்து. பகவான் பார்த்தார், ஓகேப்பான், அறியாமை வந்து விட்டது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்கார். நோ இன்விடேஷன், ஆனாலும் போகலாம். அவளே வந்து ஒரு லாஜிக்கும் சொல்கிறாள். கண்ணன் எப்படி அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் அர்ஜுனன் இதே மாதிரி சொல்கிறான், கிருஷ்ணா நான் சண்டை போட்டேன்னா ஒரே வில்லில் எல்லாரையும் சாவரிச்சுடுவேண்டா, நாளைக்கு அவங்க வீட்டிலலாம் எல்லாரும் ஆண்மகள்லாம் இல்லாமல் போயிட்டா பெண்கள் எல்லாம் விதவியாக மாறிவிடுவார்கள், அப்போ அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஸ்கூலில் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாமல் போயிடும், அதனால் நான் சொல்கிறேன், அவங்க கூட நான் சண்டை போட விரும்பலை. பாருங்க எப்படி ஒரு லாஜிக். அதே மாதிரி இங்கே அம்பாள் சொல்கிறா, கதம் துயா கதம் ஸ்துதாயா பிரதி பித்ருபி கிருகே, என்னுடைய அப்பாவுடைய வீட்டுக்கு நாம் போகணும்னு அவசியம் இல்லை, ஆனாலும் அவங்க இன்விடேஷன் கொடுக்கல நீங்கள் மனசில் நினைப்பீங்க, ஏன்னா அப்பா வந்து இன்வைட் பண்ணலையம்மா,
அழையா வீட்டுக்கு நுழையா சம்பந்தியாக போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்களேமான்னு நீங்கள் கேட்கலாம். சிவன் கேட்கல, வாய முடிந்தா இருக்கார், இவளையே சொல்லிடுறார். அப்படி போனாலும் நிச்சயம் தேகே சுரவர்ய நேங்கதே அதுனா அநாகுதா அபியந்தி எந்தி சௌஹிருதம் பர்த்ரும் குரும் தேகம் குரு வீட்டுக்கோ கணவனுடைய வீட்டுக்கோ தந்தையோட வீட்டுக்கோ இன்விடேஷன் அனுமதியே இல்லாமல் போகலான்னு இருக்குங்க. இவளே சொல்கிறா பார்வதியே, எந்த ஒரு கணவருக்கும் இன்விடேஷன் போட்டு கூப்பிடணும்னு தேவையில்லை, நம்மளே போயிடலாம். குரு வீட்டுக்கு நீங்கள் போகணும்னு அவசியம், ஏன்னா குரு வந்து கூப்பிடுவாருன்னு நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது, நம்ம தான் போய் குருவை வந்து தேடி போகணும். அதனால் அவங்களும் நம்மளை கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது தந்தையுடைய வீட்டுக்கு, மூணாவது கணவருடைய வீட்டுக்கு. இந்த மூணு வீட்டுக்கும், குரு வீட்டுக்கோ தந்தை வீட்டிற்கோ கணவன் வீட்டுக்கோ அந்த இன்விடேஷனே இல்லாமல் அழைப்பிதழ் இல்லாமல் நாம் செல்லலாம். அந்த விதத்தில் நான் போய் பார்த்துட்டு வரேங்க. ரெண்டாவது லாஜிக் கேட்குறேன். மூணாவதாக சொல்கிறா, தன்மே பிரசீத அமர்த்தியம் வாஞ்சிதம் கர்த்தும் பகவான் காருணிகோ பகதா ஹர்த்தி த்வயாத்மனோ அர்த்ய அத்புதம் அபிக்ஷக்ஷுஷா நிரூபிதா மானுக்ருகம் யாச்சிதக. யாச்சிதகனா ரெக்வஸ்ட் பண்ணுறேன், நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேங்க. என்னத்தை வேண்டி கேட்குறேன்? கருணையே வடிவானவர் நீங்கள், மரணமற்றவர், ஆதி அனந்தம் இல்லாதவர், என்னுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள். என் தந்தை வீட்டுக்கு நான் போயிட்டு வரணும். இப்போ இவர் அமைதியாக இருக்க, என்னடா இது, சதிதேவி இப்படி கேட்குறாளே, தக்ஷனுடைய பொண்ணாக பிறந்தா நமக்கு இத்தனை விதமான தொந்தரவு கொடுத்த தக்ஷனை இவ வந்து நான் போகமாட்டேன்னு சொல்லணும், ஆனால் இவளே இப்படி போகிறேன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லி பகவான் வாயை திறக்கிறார். ஸ்ரீ பகவான் உவாச, த்வதோயிதம் சோபனேவ சோபனோ அநாஹுதா அப்யந்தி யாந்தி பகுஷு தம் அத்ய அனுத்பாதிதம் தோஷ திருஷ்டியோ பலீயசா அனாத்மனே அனே மன்யுனா. அவர் பாருங்கள் எப்படி கூப்பிட்றார். இப்போ இதே நீங்கள் அப்படியே ஒரு கற்பனை வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் மனைவி கேட்குறாங்க, சுவாமி எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டு வரேன். உடனே இவர் எப்படி சொல்லுவார், நீ வந்து கேட்குறியன்னு சொல்லி ஒரு பெரிய பாகவதம் அவர் கொடுப்பார். ஆனால் சிவன் பாருங்க, எந்த விதமான கோபமும் இல்லாமல். இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வீட்டில் எப்படி வீட்டுக்காரங்க ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம கோபப்படக்கூடாது. ஹவு டு கண்ட்ரோல் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் ஸ்டடியில் நீங்கள் வைக்க வேண்டியது இந்த தக்ஷ பிரஜாபதியுடைய சப்ஜெக்ட். அவர் சொல்கிறார், துவதோதிதம் சோபனேம சோபனே. சோபனே அப்படின்னா ரொம்ப அழகானவள், ஏ மங்களமானவளே, நீ மங்களமானவள்னு ஏன் சிவன் சொல்கிறாருன்னா, ஸ்ரீதர சுவாமி சொல்கிறார், மூணு விதமான காரணத்தால் இவளுக்கு மங்களம். ஒன்று, சிவனையே மனைவியாக பெற்றதால் என்றும் சுமங்கலியாக இருப்பதால் இவள் மங்களமானவள். ரெண்டாவது, உன் மங்களத்திற்கு என்றும் அழுக்கு வரக்கூடாதுமா, நீ அங்கே போனால் உனக்கு சதிதேவி, ஏன்னா சிவனுக்கு நல்லா தெரியும் அங்கே போனால் அப்பா வீட்டில் பொண்ணை மதிக்க மாட்டாங்க, அங்கே போனவுடனே இவளுக்கு உயிர் போயிட போகுது அப்படின்னு சொல்லி. அதனால் சொல்கிறா, நீ மங்களமானவளே போகாதம்மா. மூணாவது சொல்கிறார், உன்னை பார்த்து உலகமெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நீ மங்களமானவள்னு, அதனால் நீ போகாத. மூணாவது விதத்திலையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார், மங்களமானவளே அழைப்பிதழ் இல்லாவிட்டாலும் உறவினர்களுக்கு செல்லலாம். நீ சொன்னது கரெக்டு தான், தந்தை வீட்டிற்கோ குரு வீட்டிற்கோ கணவன் வீட்டிற்கோ போவது முறைதான், தப்பே இல்லை. ஆனால் ஒரு தப்பு நடக்கிறது, அனாத்மனேன மன்யுனா அனுபந்தித தோஷக, எவன் ஒருவனுக்கு அகங்காரம் இருந்து கொண்டிருக்கின்றதோ அவனிடத்தில் நீ செல்லக்கூடாதுமா, அப்படி சென்றால் உனக்கில்லை எனக்கும் சேர்ந்து தீங்கு வரும். ஏன்னா பாருங்கோ, யாருனா ஒருத்தர் அனாத்மனாக அகங்காரத்தில் நான் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கிறான்னா அவங்ககிட்ட நம்ம போகக்கூடாது. யாருனா ஒருத்தர் பெருசாக சண்டை போடுறான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் அவங்க கூட சேர்ந்து போய் கத்தனா நமக்கு பலனே கிடையாது, நம்ம வாயை முடின்னு கம்முன்னு இருக்கணும்.
அப்படி இருந்துட்டோம்னா அவனே பாப்பா என்னடா அது இவ்வளோ திட்டியும் ஒன்றும் உரைக்கல என்னடா அது இவர் இவர்கிட்ட தான் நான் பேசுகிறேன் இவனுக்கே டவுட் வந்துடும். அப்புறமா நம்ம சொல்லணும், சொல்லி முடிச்சிட்டா உட்காருங்க இப்போ நான் சொல்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லணும். இதுதான் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது. இது தெரியாமல் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பேச்சு பேசுவான், இவன் ரெண்டு பேச்சு பேசுவான். அப்போ வாய்ச்சண்டை கை சண்டையாகும், கை சண்டை கத்தி சண்டையாகும், கத்தி சண்டை கடைசியில் காவல்துறையில் போய் நிற்கும். எல்லாரையும் இப்படி தான் பண்ணுறா. இதை நான் சொல்லலை, பகவத்கீதையில் கண்ணன் எம்பிரான் சொல்கிறான், காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவ மகாசனோ மகாபாப்மா புத்தியேன மிக வைரினாம். அர்ஜுனா, இந்த உலகத்தில் நீ நினச்சின்னு இருக்க உனக்கு கௌரவர்கள் தான் பெரிய எதிரின்னு உங்களுக்குள்ளேயே ரெண்டு பேர் இருக்காங்கடான்னா இவனுக்கு ஒன்றே காமிச்சு, என்னடா கிருஷ்ணா இவ்வளோ நாள் நான் என் உடம்புல உள்ளார இருக்கேன் எனக்குள்ளார ரெண்டு எதிரி இருக்காங்களேண்ணா, எல்லாருக்குள்ளாரையும் இருக்காங்கடா அந்த ரெண்டு எதிரின்னா, யார் அது சொல்லித்தாடா நீ எனக்கு ஃப்ரெண்டு தானே சொல்லிடா அப்படின்னா, காமயேஷ குரோதயேஷ ரெண்டு பேர் இருக்காங்க. காமம்னா ஆசை, குரோதம்னா கோபம். இந்த ரெண்டு பேர் தான்ப்பா பெரிய இதுவு. காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவ மகாசனம், மகா அசனக, அசனகனா நெருப்பு. இந்த நெருப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய நெருப்பில் ஒன்றத்தை போடுங்களேன் எரியும் நல்லா. பூவை போடுங்க எரியும், துணியை போடுங்க எரியும், கொஞ்சம் நெய்யை போடுங்க இன்னும் எரியும், கொஞ்சம் சாம்பார் சாதத்தை ஊற்றுங்க நன்னா எரியும். ஏன் சாமி எப்படி எரியுதுன்னா எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கும். காட்டில் தீ பற்றிச்சின்னா பாருங்கோ பச்சை மரம் எரிஞ்சுட்டுருக்கும். சுவாமி பச்சை மரம் எரியுதுன்னா நெருப்புக்கு எல்லாத்தையும் பஸ்மமாக்குற சக்தி இருக்கிறது. அதே மாதிரி அந்த பஸ்மத்தை காட்டிலும் ஒரு கொடூரமான பஸ்மம் என்னன்னா காம ஏஷ குரோத ஏஷ, காமம் குரோதம். முதல்ல காமம் என்னன்னா இது எல்லாருக்கும் நடக்கும் பாருங்க. நீங்களே என்ன சுவாமி பெரிய விஷயமா பேசுறீங்களா, சின்ன விஷயத்துலேருந்தே இந்த காமம் வரும். காலையில் எழுந்துப்போம், எழுந்தவொடனே பெட் காஃபி எங்கே 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 எங்கேன்னு தேடிகிட்டே இருப்போம். அவ வைக்கலன்னு சொல்லுங்க, எவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருக்கேன் பெட் காஃபி வைக்கல, உடனே ஒரு கோபம். எழுந்துக்கும் போதே பார்த்தீங்கன்னா இன்னொன்று காஃபி வச்சுருப்பா சில நேரத்தில், அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு சர்க்கரையே இல்லைச்சா அப்படின்னு. ஏன் காமம், காஃபியில் இருக்கிற காமம், சர்க்கரை இல்லாத கோபம் பாருங்கோ இங்கேயே வந்துருது. அப்புறமா இது எல்லாருக்கும், அப்புறமா அதே வந்து ஒரு குழந்தை காலேஜுக்கு போகும்போது அது நினச்சிருக்கோம் நான் எப்படின்னா இன்ஜினியர் ஆகணும்னு. அப்பா சொல்லுவார் நான் டாக்டர் ஆகணும்னு பார்த்தேன்டா, எங்கள் அப்பா ஆக விடல நீ டாக்டர் ஆகு. இப்போ பாருங்கள் இவன் ஆசைப்பட்டது இந்த குழந்தை என்ன பண்ணும், இவன் பாவம். அவன் சொல்லுவான் நீ என்னை வஞ்சம் வச்சுட்டல்லப்பா, நான் உனக்காக டாக்டர் ஆகிறேன் ஆனால் உன்னை எத்தனை போய் ஓல்டேஜில் போடுவேன். ரிவெஞ்ச் காமயேஷம் குரோதயேஷம். பெண் வீட்டாரில் கேட்பாங்க எங்க என் பொண்ணுக்கு இவ்வளோ நகம் போட்டனே அந்த ஆளை கட்டிட்டு என்னங்க என் பையனுக்கு என் பொண்ணுக்கு வாக்குப்பட்டா, ஒன்றுமே பண்ணலைன்னு. ஏன் காமயேஷ குரோதயேஷம். வேலைக்கு இவன் போகிறான், ஓனரை பார்த்து இவன் கேட்குறான் சம்பளம் குடியான்னு, அவன் கொடுக்க மாட்டான், இவன் என்ன பண்ணுவான் நான் வேலை செய்ய மாட்டேன்னுவான், ஸ்ட்ரைக். காமயேஷ குரோதயேஷம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. காமயேஷ குரோதயேஷ ஆசை கோபம், ஆசை கோபம். ஒன்றே இல்லை, ஒரு ஹோட்டலுக்கு போங்க, ஒரு பரோட்டா ஆர்டர் பண்ணுங்க, 10 நிமிஷம் அவன் லேட்டாக வரான், பரோட்டா ஆசை, சர்வர்கிட்ட சண்டை. காமயேஷ குரோதயேஷ எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரே வஸ்து ஆசை கோபம். இந்த ஆசை கோபத்தை அப்போ எப்படி தான் சாமி நிறைவேற்றுறதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ரஜோகுண சமுத்பவ, இது எதுவாக இருந்தாலும் நமக்கு நிலையில்லை. இப்போ இதுக்கு தான் ஃபார்முலா, ஹவு டு கண்ட்ரோல் ஆங்கர், வெரி சிம்பிள், எவ்ரிதிங் இஸ் நாட் பர்மனண்ட், ஒரே திங்கிங். பகவானுக்கே நடக்கிறது நமக்கு என்ன, அவ சொல்கிறேன் பாருங்கோ இவ்வளவு இருந்தும் பகவான் சொல்கிறார் சிவன் அவனுக்கு அகங்காரம் இருக்கம்மா, அவனுக்கு நான் பிரஜாபதி ஸ்தானத்தில் இருக்கிறேன்ற ஒரு ஆசை, ரெண்டாவது அதன் மூலமாக என்னுடைய சிவனுக்கு நான் எப்படி நிந்தனை பண்ண போகிறேன்ற கோபம். காமயேஷ குரோதயேஷம் வந்துடுது. இப்போ இந்த பிரஜாபதின்ற ஸ்தானத்தில் இருக்கான், அந்த யாகத்தை பண்ண போகிறான், இதை ஒரு சான்ஸாக வச்சுட்டு அவன் என்ன பண்ணணும், நல்ல ஒரு இதுவாக பண்ணணும். எல்லா இடத்துலையும் பாருங்கள், அரசியல் பிழைத்தோர்க்கும் அறம் கூற்றாகும் கண்ணகி சொல்லா சிலப்பதிகாரத்தில். ஆனால் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது, வாக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொட்டுவாங்க வாக்கை,
அப்புறமா செய்கிறாளான யாரும் செய்ய மாட்டாங்க. நான் யாரையும் குத்தம் சொல்ல, நான் உடனே நீங்கள் என்ன சாமி அரசியல் பேச வந்துட்டேலாம்னு சொல்லாதீங்க, நான் பொதுவாக இருக்கிறத சொல்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வார்த்தைக்கு வார்த்தை சொல்லின்னு இருப்போம், ஆனால் எதை பண்ணுறோம் அப்படின்னா எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் நான் அந்த பதவிக்கு வர வேண்டும் என்ற ஆசை, ஆனால் அது வந்துட்ட பிறகு அதை தக்க வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கோபம் 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 வந்துடுமா போயிடுமா போயிடுமா எவனா எடுத்துன்னு போயிடுவானா எல்லாருக்கும். இது இங்கே இல்லை, பிரம்மா போஷிகை தான், பிரம்மா பாவம். யார்னா இந்திரன், யாருன்னா ரெண்டு பேர் அஸ்வமேத யாகம் நடத்தினா முதல்ல ஷேக் ஆகிறது இந்திரன், ஐயோ ஏன் பதவி போயிடுன்னுவான். ரெண்டாவது பிரம்மா, ஐயோ ஏன் பதவிக்கு உழவிஷ்டான்னுவான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவா, எவன் நல்ல காரியம் பண்ணாலும் முதல்ல அங்கே போய் ஒரு முட்டுக்கட்டையை போடுவான்னு. பாகவதம் முழுக்க போய் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் நிறைய பேரில் யார் பேரில் புக் ஆகிருக்குன்னா இந்திரன் பேரில் தான். அஸ்வமேத யாகம்னு ஒன்று வச்சா குதிரையை முதல்ல கடத்திட்டு போகிறதுக்கு வர்றது இந்திரன் தான், ஏன்னா அவன் பதவிக்கு போயிடும். அப்போ பார்த்துக்கோங்க, காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவா மகாசனம், அது வந்து ஒரு பெரிய காட்டுத்தீவிக்கும் மேலே போய் என்ன பண்ணுது, புத்தியேன மிக வைரினாம், புத்தியை மாற்றி விடுகிறது. கோபப்படும் போது பார்த்தீங்கன்னா நல்ல மனுஷன் சாமி, கோபம் வந்தால் வெறிநாயோடு கேட்போமா என்ன பண்ணுறது. அதுக்கு தான் நான் எப்போவுமே கேட்பேன் பசங்கக்கிட்ட, நீ யாருனா வீட்டில் யாருனா ஒருத்தர் திட்டுறாங்கன்னா முதல்ல நீ கேட்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமாடா, நீங்கள் அஞ்சா ஆறா சொல்லுங்க எனக்கு. அஞ்சுனா அஞ்சாவதில் இருக்கீங்களா, ஆறாவது அறிவை யூஸ் பண்ணுறீங்களா. ஆறாவது அறிவில் இருக்கிறது பகுத்து பார்க்கக்கூடிய அந்த பொருள், அந்த பகுத்தறிவும் தன்மை இல்லை என்றால் நாம் இருந்தும் ஆறில் பிறந்தும் ஐந்தில் இருப்பதாக சமம். அப்போ அது வரக்கூடாதுன்னா நம்ம புத்தி அப்பப்போ யூஸ் பண்ணணும், எல்லா விதத்திலையும் நம்ம யோசிக்கணும், ஓகே இது நிரந்தரம் இல்லை, இது நிரந்தரம் இல்லை, இதுவும் நிரந்தரம் இல்லை, இப்படி உள்ள எனக்கு சாமி எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா வாழ்க்கையே விரக்தியாக இருக்குது. நீங்கள் வேணால் சொல்லலாம், நீங்கள் ஒன்றும் இல்லை, எங்களுக்கெல்லாம் இருக்கே சுவாமின்னா இருக்குது, இது பகவான் கொடுத்த கிஃப்ட்டு இப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா இல்லைன்னு சொல்கிறது எங்களுக்கு முடியும், உங்களால் முடியாது. சாமி எங்களால் முடியலையே, ஏன்னா எனக்கு கொடுத்துருக்கான், பேரன் கொடுத்துருக்கான், மகன் கொடுத்துருக்கான், மகள் கொடுத்துருக்கா, செல்வத்து கொடுத்துருக்கான், வீடை கொடுத்துருக்கான்னா சரி இதெல்லாம் கடவுள் கொடுத்த கிஃப்ட்னு வச்சுக்கோங்க. யாருன்னா கிஃப்ட்டு கொடுத்தா அதுக்கு நீங்கள் கிஃப்ட் அப்படியே கையில் வச்சுன்னு இருப்பீங்க, வீட்டில் திரும்ப விற்பீங்கல்ல. அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டை வச்சுக்கோங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க, ஆனால் கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு மனசில் எடுத்துன்னு போய் வீட்டில் வைங்கோ, அப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்தன்ற எண்ணமே வராது. அதை தான் சொல்கிறார், ஆறு விதமான பேர்களுக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருந்தாலும் தீங்கு வரும்பா அது யார் என்றால் இந்த ஆறு விதமான பொருட்கள் வித்யா தபா வித்த பபூர் குலை சததாங்குணை ஷட்பிஹி அசந்தமேதை சமிருத்தோ ஹசாதா அசதாயாம் பிருதாம் துர்தர்ஷம் ஸ்தப்தம் நபஷ்யதீஹி தாமபிருஷாசாம். ஆறு விதமான பெயர்களுக்கு குணம் இருந்தாலும் அவர்களுக்கு அந்த விவேக சக்தி பகுத்தாய்வக்கூடியது இல்லை என்றால் எது நல்லது எது கெட்டது இது எது நிரந்தரம் எது நிரந்தரம் இல்லைன்ற எண்ணம் இல்லை என்றால் இந்த ஆறு விதமான குணங்களை வைத்து கொண்டிருந்தாலும் அவன் அவிவேகியாக அஞ்ஞானமாக தான் இருப்பார்கள். யார் யார் சாமி அந்த ஆறு குணம் நமக்கும் தெரிஞ்சுக்கணும் இப்போ அப்படின்னா, கல்வி முதல் வார்த்தை, ரெண்டாவது தவம், மூணாவது செல்வம், நாலாவது நல்ல உடல், ஐந்தாவது யவ்வன வயது, ஆறாவது இத்தனையும் இருந்தாலும் துஷ்டர்கள் எப்படி இருந்தாலும் அமைதியாக இருக்கிறது. இந்த ஆறு பேர்களும் திரும்பி சொல்கிறேன், கல்வி பாருங்கள், ஒருத்தர் நல்லா படிச்சிருப்பா, பெரிய பெரிய மேதாவி பிஹெச்டிலாம் வாங்கியிருப்பா, ஆனால் ஆசை வழிகிறது, அதன் பின் அவன் கோபத்தின் வசப்பட்டான், கடைசியில் போய் எங்கே இருக்கான், ஜெயிலில் போய் நிற்கிறான். பெரிய பெரிய டாக்டர்ஸ், நான் யாருமே இதுவும் சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன், பெரிய பெரிய டாக்டர்ஸுங்கள்லாம் எவ்வளோ படிச்சிருப்பா, இன்ஜினியருங்களாம் எவ்வளோ படிச்சிருப்பா, பணம் வாங்க வேண்டும் என்ற ஆசையினால் எதை செய்கிறோன்னு தெரியாமல் எதையோ செஞ்சு நம்ம பணத்தை வாங்கணும்னு சொல்கிறான், கடைசியில் எங்கே போய் நிற்கிறான், ஜெயிலில் போய் பிச்சு எடுக்கிறான். படித்தவா தான், படித்த முட்டாள்னு சொல்லிக்கலாம். அடுத்தது தவம், பெரிய தவம் பண்ணுவாங்க. மகாபாரதத்தில் ஒரு கதை வரும், வியாதன் அப்படின்றவருடைய ஸ்டோரியில், கதையில்
ஒரு பெரிய மகரிஷி காட்டில் போய் பெருசாக தபஸ் பண்ணுவார். தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே கிச்சு கிச்சு கிச்சின்னு ஒரு சத்தம் வரும் பாருங்க, ரெண்டு பறவைங்க கிளையில் உட்காந்து சத்தம் போட்டுகிட்டே இருக்கு. உடனே அவர் என்னடா இது தபஸ் பண்ணது காட்டு வந்து இங்கே வந்தும் சத்தம் கேட்டுருக்கு அப்படி திரும்பி பார்ப்பார் பாருங்க. அவருடைய தபஸ் சக்தினால் அந்த ஒரு பறவை எரிஞ்சு போயிடும். உடனே இவருக்கு ஒரு ஆணவம், நமக்கு தபஸ் பழிச்சிருத்து, நமக்கு நிறைய சக்தி வந்துருத்து. உடனே அவர் அப்படி இப்படிலாம் போய் கடைசியில் அவர் எங்கேயோ போயின்னு இருப்பார், ஒரு வீட்டில் போய் பிக்ஷை எடுப்பார். அந்த அம்மா அவங்க கணவனுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பா. அவர் சொல்லுவார், நான் வந்திருக்கேன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியாமல் நீ வந்து எனக்கு பிச்சை கேட்குறேன் போட மாட்டேன்னு. அந்தம்மா சொல்லுவா, நீங்கள் வந்து என்னை எரிக்க முடியாது, அந்த கவுஞ்ச பட்சிகள் மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ அப்படின்னு. இவருக்கு என்னடா அது காட்டில் நடந்தது வீட்டில் இவ சொல்கிறாரு அப்படின்னு. இன்னும் நான் எப்படி இந்த சக்தி வாங்கினு உங்களுக்கு தெரியணும்னா, இதே தெருவில் கடை ஓரம் போய் பாருங்கோ, அங்கே ஒருத்தர் கசாப்பு கடைக்காரர் இருப்பார், அவர்கிட்ட போய் கேளுங்க அவர் சொல்லுவார்னு. அவர் போய் பார்த்தா அவர் பாவம் வெட்டின்னு இருப்பார். அவர் என் நான் போய் உங்ககிட்ட கேட்கணும், வெயிட் பண்ணுங்கள் சாமி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் வேலை பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லுவார். இவருக்குள்ள என்னடா அது எவ்வளோ பெரிய ரிஷி, நான் தாடிலாம் வச்சுட்டுருக்கேன் பெரிய இதுவாக இருக்கேன், என்னை பார்த்து இப்படி சொல்கிறாள் என்னும்போது அவர் சொல்லுவாராம், நீங்கள் காட்டில் அடித்த பறவையும் கிடையாது, அங்கே வீட்டில் அந்த அம்மா கிட்ட மிரட்டினவளும் கிடையாது நான். இவர் என்னடா அது நம்மளை வந்து யாருன்னா ஸ்டேட்டஸில் போட்டுட்டாங்களா, நம்ம என்ன பண்ணோன்னு. நம்ம அங்கே காட்டில் பண்ணது எல்லாரும் இங்கே சொல்லிகிட்டு இருக்காளே, யாருன்னா டெலிகாஸ்ட் பண்ணிட்டாளா சோஷியல் மீடியாவில்ன்னு பார்த்தா, வெயிட் பண்ணுங்கள் போயின்னா. பாருங்கோ, காட்டில் போய் யார் தபஸ் பண்ணுறாலோ அதே பலனை நாட்டில் இருந்துக்கிட்டு வீட்டில் இருந்து நம்மளால் பண்ண முடியும்னு காட்டுற ஒரு கதை தான் அந்த மகாபாரதத்தில் வர வியாதனுடைய கதை. எங்கே இருக்கிறோன்னு முக்கியம் இல்லை, எப்படி இருக்கிறோன்னு முக்கியம். தபஸ் நல்ல தபஸ் இருக்கும், ஆனால் துர்வாசர் மாதிரி பாவம் ஷார்ட் டெம்பர் யாருமே கிடையாது, டக்கு டக்குன்னு கோவப்படுவார், கடைசியில் போய் அரியர் வாங்கி உட்காந்துருவார். விஸ்வாமித்ர மகர்ஷி நாலு முறை அரியர் வாங்கினதுக்கு ஒரே ரீசன், காமயேஷ குரோதயேஷ. பின்னாடி வரும்போது அவர் கதையை தெளிவாக சொல்கிறேன். அடுத்தது நல்ல உடல். சில பேருக்கெல்லாம் எனக்கு ஆரோக்கியமான உடல், எனக்கு நோயே வந்தது இல்லைன்னுவான். கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த அகங்காரத்திலேயே அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்துருவாங்க. ஏன்? காமயேஷ குரோதயேஷ, தன்னுடைய தேகாபிமானத்தில். அடுத்தது யவ்வனம். நான் எப்போவுமே இளமையில் இருப்பேன், எந்த காயகற்பத்தை சாப்பிட்டாலும் கடைசியில் போய் தான் சேரப்போகிறோம். ஒரு சில கடைசியில் போய் மண்ணில் போய் சேரப்போகிறோம், இல்லை நெருப்பில் போய் சேரப்போகிறோம். அதில் ஒரு ஆணவம் வந்துடுது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம், இப்படி இருந்தாலும் எவ்வளவு பெரிய திறமைசாலிகளாக இருந்தாலும் இந்த ரெண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா, காமயேஷ குரோதயேஷ, காமத்தை ஆசையையும் கோபத்தையும் யார் அடக்கி ஆள்கின்றார்களோ அங்கே நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதனால தான் ஔவையார் சொன்னாங்க, ரொம்ப அற்புதமான ஒரு பாசுரம் நாலடியாரில் இருக்குன்னு நினைக்கிறேன். மனமென்னும் தோணை பற்றி மதியென்னும் கோலை ஊன்றி சினமென்னும் சடக்கை ஏற்றி செருங்கடலில் பயணம் செய்தேன், அங்கே ஆசை என்னும் பாறை என் மீது மோதும் போது எப்படி நான் அலைகளைவேன் அப்படின்வான். என்ன ஆசைன்ற பாறை வந்து மோதும், எல்லாருக்கும் வாழ்க்கையில் மோடும், எல்லா விஷயத்திலும் மோடும். தீபாவளி வரதான் போச்சு, புடவென்ற விதத்தில் அவங்க விழுவாங்க, இவங்க இந்த வேறு ஐயோ பணம் 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 இவன் விழுவான், கடைசியில் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா பையன் மார்க்கு மார்க்குன்னு விழுவான். ஏதோ ஒரு இடத்துல ஆசை, எப்படியோ ஒரு கோபம், அப்புறமா கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா சண்டை. எல்லாத்துக்கும் கடைசியில் நம்ம எடுத்துட்டோம், என்ன பண்ண முடியும்? யாராலும் எதையும் நம்ம விதியை நம்மளால் மாற்ற முடியுமா? நீங்கள் மூணு விஷயத்தை இதுலேருந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இவர்கிட்ட தான் இன்னாருக்கு தான் நான் மகனாக பிறப்பேன் யாருனா யோசிக்க முடியுமா? யாராலையுமே அதை பண்ண முடியாது, ஏன்னா அந்த இதை வந்து பகவான் வச்சுருக்கான். இன்னைக்கு நான் இப்படி தான் இந்த இடத்துல தான் சாப போகிறேன்னு யாருக்குனா தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஸோ பிறப்பு என்பது நம்மக்கிட்ட இல்லை, இறப்பு என்பது நம்மக்கிட்ட இல்லை. சரி ஓகே, அடுத்த க்ஷணம், இந்த க்ஷணம் நான் உட்காந்துட்டு இருக்கேன், அடுத்த க்ஷணம் என்ன நடக்கும்னு உங்கள் யாருக்குன்னா தெரியுமா? தெரியாது. அப்போ மூணுத்துக்குமே நம்மக்கிட்ட ஆப்ஷனே இல்லை. பாஸ்ட் இஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட், ஃபியூச்சர் இஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட், ப்ரெசன்ட் இட் செல்ஃப் வி ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்? பிகாஸ் வி டோன்ட் நோ ஹூ வி ஆர். நான் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளாதவரை என்ன சொல்வீங்க, முன்னாடி போனது பின்னாடி வரப்போகிறது இப்போ இருக்கிறது, பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ், எந்த டென்ஸும் நம்மக்கிட்ட இல்லை. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா டென்ஸே இல்லாமல் இருக்கணும். டென்ஸுன்னா என்ன? டென்ஷனே இல்லாமல் இருக்கணும். இங்கிலீஷில் டென்ஷன்னா டென்ஸுன்னு வா, டென்ஸ் இல்லாமல் இருக்கணும். ஏன் டென்ஸ் இல்லைன்னா எதுவுமே நம்ம கையில் இல்லை, எல்லாமே பகவான் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? பாஸ்ட்டு பகவான் கிட்ட இருக்குது, ஃப்யூச்சர் பகவான் கிட்ட இருக்குது, ப்ரெசன்ட் அவங்ககிட்ட அனுபவிச்சுட்டு இருக்கேன், அவ்வளோதான் போச்சு. நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ், இதுதான் வாழ்க்கை. தக்ஷ பிரஜாபதி
கேட்குறாருல அப்படி கேட்கும்போதே பிரம்மா சொல்லியிருக்கணும், இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா அட்லீஸ்ட் பிரஜாபதி புரிஞ்சுட்டு இருப்பார். பார்வதி தேவி கேட்கும்போது பரமசிவனா அவர் சொல்லியிருக்கணும், அவர் சொல்லலை. அவர் சொல்கிறார், ஆறு விதமான பேர்களுக்கும் இப்படி ஒரு அனுபவம் வரும்மா, அதில் நீயும் மாட்டின்னு இருக்க இன்னைக்கு. அதனால் சொல்கிறேம்மா, இந்த சங்கத்துக்கு, சங்கம்னா இந்த நீ பெருசாக போய் செய்யணும்னு பார்க்குறியே, உன்னுடைய தங்கச்சிங்க 16-15 பேரும் போயிருக்காங்கன்னு சொல்கிறியே, அந்த சங்கத்தில் நீ போய் சேர்ந்தனா உனக்கும் தாம்மா கெடுதல். ஏன்னா ஔவையார் சொல்லியிருக்கா, மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம். அதனால தான் பகவானும் கண்ணனும் பகவத்கீதையில் சொன்னால், சங்காத் சஞ்சாயத்தே காமஹ, காமாத் குரோதோபி ஜாயத்தே, குரோதாத் பவதி சம்மோக, சம்மோகாத் புத்தி நாசக, புத்தி நாசாத் பிரணஷதி. பாருங்க எப்படியாப்பட்ட ஒரு ஜங்ஷன், எங்கே ஸ்டார்ட் ஆகுது? சங்காத் சஞ்சாயதே காமஹ. அந்த ஆசை வருது, ஆசையினால் கோபம் வருது, கோபத்தினால புத்தி போகிறது, புத்தி போகிறதுனால அஞ்ஞானம் வருது. இப்போ அப்படியே நமக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டேயும் இருக்கிறது, இது எல்லார்கிட்டேயும் இருக்குது. ஒன்று பதவி. அதனால தான் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்ச சொல்லும்போது சொல்லிட்டார், நம்ம வாழ்க்கையில் தொலைக்க வேண்டியதே ரெண்டே ரெண்டுப்பா, ஒன்று மண், இன்னொன்று பொண்ணு. இது ரெண்டுமே வேண்டாம். மண்ணாசைக்காக வந்தது மகாபாரதம், பெண்ணாசைக்காக வந்தது ராமாயணம். அதனால தான் இந்த ரெண்டுத்தையும் ஜஸ்டாக சொன்னார் காமினி காஞ்சனம். உடனே நம்ம சொல்லுவோம், சுவாமி பெண்கள்னா அப்படி சொல்ல, ஆசைன்ற அந்த ஒரு இதுவுக்காக பெண்களை மதிக்கணும். ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய பரமஹம்ச தேவரே தன்னுடைய மனைவியை அன்னை சாரதாவை ஜெகத்தாத்ரியாக பார்த்தார், ஜெகஜனனியாக பார்த்தார். யாராலனா நம்மளால் பார்க்க முடியுமா அந்த ஒரு பொசிஷனில் பாருங்கள். ஏன்னா பெண்களில் வந்து அவர் தூஷிக்கலை, மாதாவாக பார்த்தார், காளியம்மாவே பார்த்துட்டார், மதிக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி இருந்தால் ப்ராப்ளமே இல்லை. ஆனால் இப்படி பண்ண முடியுமானா இந்த காலத்தில், அது கலியுகத்தில் அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லாருமே இப்படி தான் இருக்கும். ஏன்? காம ஏஷக குரோத ஏஷக. அப்போ இந்த காமத்துக்கும் குரோதத்துக்கும் வசப்பட்டு விட்டாய் அம்மா பார்வதின்னு சொன்னால் இந்த அம்மாவுக்கு புரியலை. உடனே அவர் சொல்கிறார், கவலைப்படாதம்மா, அவன் எப்படியாப்பட்ட, இப்போ பார்வதி தேவியை இன்னொரு விதமாக கவுண்டர் அட்டாக் பண்ணோம். இந்த தக்ஷ பிரஜாபதி பண்ணக்கூடிய அந்த யாகம் எப்படியாப்பட்ட யாகம் என்றால், அசாஸ்திர விகிதம் கோரம், சாஸ்திரத்திற்கு விரோதமாக இருக்கக்கூடியது. சாஸ்திரம் என்ன சொல்கிறது, தேவர்களுக்கெல்லாம் அவிர்வாகம் கொடுக்கணும்னு. இவன் என்ன சொல்கிறான், தேவர்களுக்கு அவிர்வாகம் கொடுப்பேன் ஆனால் சிவனுக்கே கொடுக்க மாட்டேன், பிரதான தேவதைகளுக்கே நான் அவிர்வாகம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அது என்ன யாகம்? அப்புறமா நீ எதுக்கு அதுக்கு போகிற? லாஜிக்காக புரியுதுங்களா? இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அந்த ஒரு வீட்டில் சொல்கிறா, சுவாமி எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடுங்க, சாப்பிடுங்கன்றா, ஆ ஓகே சாப்பிட்டுடலாம், சாப்பாடை தவிர மீதி எல்லாம் போடுறேன். சுவாமி எதுக்கு நான் போகிறது? பதார்த்தம்லாம் வச்சுட்டா, குழம்பெல்லாம் வச்சுட்டா, கூட்டெல்லாம் வச்சுட்டா, கறிகாயெல்லாம் வச்சுட்டா, சாதத்தை போடலை. சுவாமி சாதத்தை போடணுமே? இல்லைங்க, இது தாங்க எங்கள் வீட்டில். என்னங்க, இலையை போட்டால், கூட்டு பொரியல்லாம் வச்சுட்டா, சாதத்தை மட்டும் போடல, எங்க சாதத்தை போட்டால் தாங்க இதை சாப்பிட முடியும்னா? அது மட்டும் கிடையாது. அதே மாதிரி ஒரு ஹோமம் யாகம் யக்ஞம்னாவே முதல்ல வள வைக்க வேண்டியதே பார்த்திங்கன்னா அக்னிதேவன். அக்னிதேவனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பரமசிவனார், நாராயணன், இவங்க தான் போடணுமே. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறதே நாராயண சர்வயக்ஞேஸ்வரோ நாராயணோ ஹரிஹின்னு. ரெண்டாவது சொல்கிறதே அந்த சிவனுக்கு தான் அங்கே ஆகுதியே, ஏன்னா ருத்ரஸ்வரூபத்தில் இருக்கிறதுனால. இது ரெண்டு பேருக்குமே நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அது என்ன யாகம் அது? அப்பா அசாஸ்திரம், சாஸ்திரத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடியதப்பா, அதனால் நீ போவாதம்மா. ஃபஸ்ட்டு அயோனிஷ்டக, அவர் பண்ணுறதே ஒரு தப்பான ஒரு காரியம். எல்லாரையும் ஒரு மருமகன்ற ஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்ன கூப்பிடணும்? அப்படி இல்லைனாலும் ஒரு தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய தேவாதி தேவன்ற இடத்துல, பூத பித்ருலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, தேவலோகத்தில் இருக்கவங்க, மனுஷி லோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சதாசிவன்ற போஸ்டில் இருக்கிறதுனால என்ன கூப்பிடணும்? அங்கேயும் விட்டுட்டார், அவர் என்னன்னு சொல்லலை. அப்படியும் கூப்பிட்டுருக்கணும், அப்படியும் கூப்பிடலை. அப்போ என்ன, இதுக்கு நான் போகணுன்னு அவசியம் இல்லை, நான் போகாத இடத்துல எனக்கு 50-50 நான் உனக்கு கொடுத்து வச்சுருக்கனே, நீ போனா அது என்னையும் தூஷிக்கிற மாதிரி தானேம்மா, அதனால் போகாது அப்படின்றார். ஆனால் பாவம் அந்த அம்மா, எல்லாருக்கும் இருக்கிற அதே குறை தான். ததாபி மானோன பித்ருகு, அவர் என்னுடைய செல்ல அப்பா, அவர் நான் போனால் கொஞ்சம் அட்லீஸ்ட் மனசு இறங்குவார்,
மனசு மாறிடுவாருங்க. இது எல்லாரும் சொல்கிறது தான். சொல்லி சொல்கிறா, ஏனெனில் தக்ஷன் என்ன விருப்பம் இல்லை, உன்னையும் சேர்த்து வெறுக்கிறாமான்றார் சிவன். ஏன்னா அவன் சொல்லும்போது அந்த சாபத்தில் சொல்லும்போது என்ன சொன்னால், என்னுடைய குழந்தைய போய் இந்த மர்க்கட லோசனுக்கு கொடுத்தனேன்னு சொன்னார். ஒரு கிளியை வளர்த்து குரங்குகிட்ட கொடுத்தேன்னு சொன்னானே, அப்போ அவன் உண்மையிலையும் கோவ கொண்டிருக்கிறான். உன் நீ அங்கே போனால் உனக்கு மரியாதையே இருக்காது, அது உன்னை துவேஷிக்கிறது என்னை துவேஷிக்கிறதுக்கு சமமாயிடும், அதனால் போவாதம்மா அப்படின்றான். ஆனால் அம்பா ஒன்றும் அப்படியே வாய முடின்னு இருக்கா. அப்போ பரமசிவனார் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்கிறார். பாருங்கோ, ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஜிஸ்ட் இந்த ஸ்லோகம். சத்வம் விசுத்தம் வசுதேவ சப்திதம் யதீயதே தத்ர புமான் ஆபாவிருதஹ சத்வேன சஸ்தஸ்மின் பகவான் வாசுதேவஹி அதோக்ஷமே நமசாபிதீயதே. எங்கே, நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம எல்லாம் சிவன் இருந்தால் பெருமாள் கோயிலுக்கு போக மாட்டோம், பெருமாளில் வணங்குறவங்க சிவன் கோயிலுக்கு போக மாட்டோன்றோம். ஆனால் சிவன் சொல்கிறார் இந்த வார்த்தையை பார்வதிக்கிட்ட, சத்வம் விசுத்தம் வாசுதேவ சப்திதம், மிகவும் சுத்தமான சத்வகுணமான வாசுதேவர் என்று கூறப்படும் இந்த வார்த்தை சாஸ்திரத்தில் இருப்பதற்கு காரணம் நான் அவனை வணங்கி கொண்டிருப்பதால். சிவன் சொல்கிறார் இது. சிவன் எப்போவுமே மனசில் நினைக்கிற ஒரு வஸ்து யாருன்னா சிவன், வாசுதேவன், கிருஷ்ணன். கிருஷ்ணன் எப்போவுமே மனசில் நினைக்கிற ஒரு வஸ்து யாருன்னா சிவன். சிவனுடைய தாரக மந்திரம் பார்த்திங்கன்னா ராமஹர். அதனால தான் காஷி மணிகர்ணிகா காட்டில் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் போகும்போது தாரக மந்திரத்தை சொல்லி கொண்டிருக்கின்றார்னு சொல்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கும் காஷிகா புராணத்தில் போய் பார்த்தீங்கன்னா ராமநாமத்தை பரமசிவனார் ஜபித்து கொண்டிருக்கின்றார்ன்றாங்க. அந்த ராமநாமம் பெருமாள்து, ஆனால் அவர் ஜபிப்பவரோ சிவன் சதாசம்பனாக. அதே வந்து ஹரித்வாரில் போய் பார்த்தீங்கன்னா நரநாராயண ஸ்வரூபத்தில் இருக்கிறது பெருமாள். அவருடைய நாமம் என்னென்னா சிவன்ற அந்த மங்களத்தான நாமத்தை ஜபித்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் போய் பார்த்தீங்கன்னா ஸ்ரீருத்ரம் பாராயணம் பண்ணுறா. திருப்பதி மலையப்பனுக்கு பண்ணுறாங்க ஸ்ரீருத்ரம், எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அப்போ ஏன்னா சப்ரம்ம சசிவ சஹரி சேந்திர பரமஸ்வராட்டுன்னு முடியிறது. இந்த பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் நமக்கு தான் கண்ணுக்கு திருஷ்டிக்கு வேறு. இந்த கண்ணை குத்தினா இந்த கண்ணு மட்டும் பார்க்குமா, ரெண்டு கண்ணுக்கும் தான் வலிக்கும். அதே மாதிரி தான் இந்த கண்ணு சிவன்னா இந்த கண்ணு பெருமாள். நமக்கு பெருமாள் சிவனே சொல்கிறார், எவன் ஒருவன் விசுத்தமான இடத்தில் இருக்கிறானோ அவனுக்கு வாசுதேவனுடைய கட்டாட்சம் இருக்கும். ஏனென்றால் நான் வாசுதேவனை ஜபித்து கொண்டிருக்கின்றேன். அந்த சுத்தமான மனசு இல்லாதவர்களிடத்தில் நானும் மீன்ஸ் பரமசிவனும் வாசுதேவரும் இருக்க மாட்டார்கள். யார் ஒருத்தர் அசாஸ்திரமாக சாஸ்திரத்துக்கு விரோதமாக சுத்த மனசு இல்லாமல் ஆசை வசப்பட்டு கெடுதல் நினைத்து கொண்டு காரியங்கள் செய்கின்றார்களோ அந்த இடத்தில் சிவனும் கிருஷ்ணனும் இருக்க மாட்டாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா அந்த இடத்துல என்ன ஹோமம் பண்ணி பிரயோஜனம்? நீங்கள் தக்ஷ பிரஜாபதியுடைய கடையில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பெருமாள் இருந்திருக்க மாட்டார். ஆட்டு தலையை வெட்டும்போதும் வரல, இப்பையும் வரல. தக்ஷ பிரஜாபதி சதி அங்கே போகிறா பாருங்க, அங்கேயும் வரல பெருமாள். ஏன்னா எங்கே கெட்டது நடக்குதோ அந்த இடத்துல கிருஷ்ணன் இருக்க மாட்டான். இதுக்கு பெரிய இது இந்திரபிரஸ்திரத்தில் திரௌபதிக்கு துகிலுரிக்கும் போது அத்தனை பேரும் இருக்கா சபையில், கிருஷ்ணன் மட்டும் காணும். ஏன், கிருஷ்ணன் போயிட்டாங்க. இங்கே அதர்மம் நடக்க போது எங்கே அதர்மம் இருக்கோ அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு போயிட்டான். அதே மாதிரி இங்கே சிவன் சொல்கிறார் அதோக்ஷஜக. அதோக்ஷஜக பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை. இந்திரியங்களுக்கு புலப்படாத ஒரு வஸ்துவாக இருப்பவர்கள் இந்த இரண்டு பேர்களும். வியாபகத்வாத் விஷ்ணுகு, எங்கும் நிறைந்த அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்த ஒரு சச்சிதானந்த வஸ்து விஷ்ணு. அதனால்தான் கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரையே பரமாத்மனே பிரணத கிளேசநாசாய கோவிந்தாய நமோ நமகன் ஃபஸ்ட் ஸ்லோகத்தில் சொல்கிறோம். சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே, சச்சிதானந்த ரூபத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கே காரண காரியமாக இருக்கக்கூடியவனே பகவான் என்றும். அதே மாதிரி இங்கே போய் பார்த்தீங்கன்னா ஸ்ரீருத்ரத்திலையும்
அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். அதனால தான் பகவத்கீதையில் 11 அத்தியாயத்தில் எல்லா இடத்திலும் நான் நிறைந்திருக்கின்றேன் அப்படின்றார். இங்கே ருத்ரத்தில் போய் பார்த்தீங்கன்னா சிவன் என்ன சொல்கிறார், எல்லா இடத்திலும் நானே நிறைந்திருக்கின்றேன். இப்போ சுவாமி ரெண்டு பேரும் நிறைந்திருக்கீங்கன்னா ஹரி ஹரிபதம் ஹரேஷ்ட ஹரபதம், அதனால தான் ஹரிஹர சுவாமிகளாக ரெண்டு பேரும் நிற்கிறாங்க அந்த இடத்துல. சிவனுக்கும் ஹரிக்கும் ஹரனுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. இதை சொல்லி சொல்கிறார் உன்னுடைய அண்ணா. ஏன் இதை சொல்கிறாருன்னா உன்னுடைய அண்ணன் பகவான் விஷ்ணுவே போல, பார்த்தியா நீ போல, நீ கஷ்டப்பட்டுருக்கிய உன் அண்ணனே போலையே, அப்புறமா நீ போய் என்னமா பண்ண போகிற, அதனால் போகாத. அவனுக்கு இன்னும் சத்துவ சுத்தி வரலை, சுத்தமான ஒரு மனசு இல்லை, அதனால் நீ போனனா அந்த இடத்துல நன்மை கிடையாது தீமையே நடக்கும். மத்வாச்சோ பத்ரம் பவத்யா ந ததோ பவிஷ்யந்தி, என் வாச்சம் என்னுடைய வார்த்தையில் நீ அனுமானம் கொள், ஒரு பிடிப்பு இருக்கணும். கணவன் சொல்கிறான்ற ஒரு அந்த இது உள்ள சந்தேகம் இல்லாமல் சொல்கிறேம்மா, என்னுடைய வார்த்தையை நீ மீறி போனால் அது உனக்குத்தான் துவேஷமாகும். என்ன சொல்கிறார், மரணேன கல்பயத்தே, நீ என்னை நான் இத்தனை சொல்லியும் நீ திரும்பி போகிறேன்னா அது என்ன ஆகும்னா உனக்கு மரணத்தை வந்து சேர்த்து விடும். சிவனுக்கு நன்னா தெரியறது. அதனால தான் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் போயிட்டு வரேன் நான் போயிட்டு வரேன், உடனே சொல்லுவேன் சரி போயிட்டு வா என்ன பண்ணது போ அப்படின்வா. நீ இவர் சொல்லுவார், இல்லைங்க நீங்கள் சாப்பாடெல்லாம் அதெல்லாம் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு போ, வேறு வழி இல்லைன்னு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் காருண்யம் இருக்குது, ஆனால் பெரியவங்க சொல்கிறாங்க அட்லீஸ்ட் சொல்கிறாருன்ற அந்த நம்பிக்கை வேணும். ஏன் நம்பிக்கை வரலைன்னா பாருங்கள் சிவன்கிட்டயே வரலை, அதனால் நம்ம எல்லாருக்கும் வராமல் போயிடுது. அதனால தான் காரணமே, ஏன்னா அவங்கக்கிட்டேயே அறியாமல் வந்துருக்கு, நம்மக்கிட்டேயும் அறியாமல் இருக்குது. அப்போ நம்ம பண்ணுறது தப்புனா நம்ம தப்பே கிடையாது, ஏன்னா அங்கேயே பெரிய அறியாமல் வந்துருத்து. ஆனால் இந்த லீலையை அவங்க நடத்தி காமிக்கிறதுக்கு காரணம் இதை பார்த்து நம்மலாம் திருந்திக்கணும். அட்லீஸ்ட் பரவாயில்ல, அங்கேயே நமக்கு ஒரு ட்ராமா போட்டு காமிச்சுட்டாங்க. இந்த ட்ராமாவிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு எப்போனா கோபம் காமம் வந்துருத்துனா ஓகேப்பா நம்ம அவங்கள மாதிரி மாறிடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் சொன்னேன் முதலியே, இந்த ரெண்டு விதமான விஷயத்துலேயும் நம்ம உலகத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது, உலகமே நமக்கு சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்குது. பாதலம் அஞ்சு பூதத்துலேயும் பஞ்சபூதத்தில் நமக்கு பகவான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கார், நம்ம உடம்புலையே நமக்கு சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கார். அப்போ ஒவ்வொரு க்ஷணமும் பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டே இந்த என்டையர் பிரபஞ்சமே பார்த்திங்கன்னா நமக்கு ஆச்சாரியனாக இருந்து சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோமா? நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. காரணம் என்னென்னா அகங்காரம் மமகாரம். இப்போ பார்வதி அதை புரிஞ்சுக்கலை, என் வார்த்தைகளை புறக்கணித்து செல்கின்றாய் அம்மா, இதற்கு மேல் நான் கூறுவதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக திருப்பியும் போயிட்டார். அவர் எப்போவுமே சைலண்ட் ஸ்பெக்டேட்டர், போய் கம்முன்னு வாய மூடிட்டார், அடக்கி அப்படியே அமர்ந்து உட்கார்ந்து விட்டார். அதனால தான் வள்ளுவர் அழகாக சொன்னார், பகவானுடைய பாதத்தை யார் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை, யார் பகவானுடைய பாதத்தை பிடிக்கலையோ நமக்கு பிடிக்காததெல்லாம் வரும். திருக்குறளையே சொல்லுங்க, அந்த முதல் 10 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. ஆதி பகவன் முதற்றே உலகு, முதல் வார்த்தை. ரெண்டாவது கற்றதனால் ஆய பயன் என் கொள், வாளறிவன் நற்றார் தொழாரெனின், அவனுடைய அடியை நாம் தொழவில்லை என்றால் கற்றதனால் ஆய பயன் என். ரெண்டு மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான், அவனுடைய அடியை சேர்ந்து விட்டால் என்ன பயன் என்றால் நிலர்மிசை நீடு வாழ்வான். பகவானுடைய பாதத்தை எவன் அடி பணிந்து விட்டானோ அவன் நீடு வாழ்வான். ஏன் வாழ்வான்? ஏனெனில் அவன் பகவானுடைய பாதத்தை பற்றிவிட்டான். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலர்மிசை நீடு வாழ்வான். அப்போ பகவான்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, நாலாவது ரொம்ப ஈஸி, வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு. வேண்டுதல் எனக்கு வேண்டும், வேண்டாமை எனக்கு வேண்டாம், எனக்கு உனக்கு இது ரெண்டுமே வேண்டாம். அகமேஷா மம ஏதே, வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு. அப்படி இருந்துவிட்டால் தனக்கோமை இல்லாதான் தால் சேர்ந்தானுக்கு நான் வாழ்வேன். தனக்கு ஓமையே இல்லாதவன் அவன் தாளினை நாம் சேர்ந்து விட்டால் நாமும் அவனோடு வாழ்வோம். பாருங்க எவ்வளோ அழகா முதல் அஞ்சிலேயே முடிச்சிட்டேன். என்டையர் பிரம்மசூத்திரத்துடைய பாஷ்யம் அத்தியாச பாஷ்யம், என்டையர் உபனிஷத்துடைய சாரம்
அகமேஷாம் அமையேத்தே. திருக்குறளில் நமக்கு தமிழில் கொடுத்துருக்கிற பொக்கிஷம் முதல் 5 மந்திரம். வள்ளுவன் கடைசியில் நமக்கு சொந்தக்காரங்க நமக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிறோமாகண்டி, அவன் என்னத்தை சொன்னான்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டோம். இதை தான் இங்கே அம்பாளுக்கு சிவனும் சொல்கிறார், நீ அகமேஷா மமையேதேன்னு இருக்கம்மா, உங்கள் அப்பா உங்கள் சொந்தக்காரன்னு சொல்கிற, நீ அப்படி போக வேண்டாம், இந்த உலகமே உனக்கு சொந்தக்காரங்க. ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், அன்னை சாரதா அம்மா சுவாமி பரமஹம்சர் கூட இருக்கார் இங்கே தட்சிணேஸ்வரில். அப்போ அவங்கள சாரதாம்மாவுடைய அம்மா வந்து சொல்கிறாங்க, என் குழந்தைக்கு இன்னும் குழந்தையே இல்லையேன்னு மனசு கடும்போது அப்போ பரமஹம்சர் சொல்கிறார், கவலைப்படாதீங்க, பின்னாடி வர அத்தனை பேரும் இவங்களை அம்மா அம்மான்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணத்தை பாருங்க, எனக்குன்னு அவங்க சொன்னாங்க, இவர் என்ன சொல்லிட்டார், உலகமே உனக்கு தாம்மா, முடிஞ்சு போச்சு வேலை, அகமேஷா அமையத்தை வேண்டாம், சர்வோபவன் துசுகினகன்னு மாற்றிக்கோங்க. அதனால தான் நம்ம எல்லாரும் வேண்டும் போது எப்படி வேணும்னா, நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு வாழைப்பழம், ஒரு தேங்காய், ரெண்டு வாழைப்பழத்தை எடுத்துன்னு போய் அர்ச்சக சுவாமிக்கிட்ட கொடுத்துட்டு, இந்த ராசி, இந்த கோத்திரம், இந்த குளம், எல்லாம் தாத்தா பாட்டி நாய் நரி பூனை எலி எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டுருவோம். எதுக்கு, அந்த 5 ரூபாய் டிக்கெட்டுக்கு கொடுத்துட்டு சொல்கிறோம், அந்த அரை தேங்காவும் திருப்பி கொடுங்க சாமி, சட்னி அரைக்கணும். அப்புறமா வீட்டில் வேற போய் சொல்லுவோம், சாமி நான் உனக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்தனே, நீ கேட்டதை நீ நிறைவேற்றலையே, உனக்கு என்ன கண்ணு இருக்கா, பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருறான்னு அது வேற வைத்தறிச்சல். பகவான் சொல்கிறான், டே அகமேஷா மமதேத்தேன்னு வேண்டாண்டா. அதுக்கு பதில் நம்ம எப்படி வணங்கணும்னா, பகவானு சர்வே பவந்து சுகினக, சர்வே சந்து நிராமயா, சர்வே பத்ராணி பஷ்யந்து, எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டி யாம் ஒன்றும் அறியேன் பராபரமே, எல்லோரும் நல்லா இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் அவனையும் சேர்த்துக்கோங்க, என்ன திட்டானே பரவாயில்ல சேர்த்துக்கோங்க, அவனும் நல்லா இருக்கட்டும், அவங்களாரையும் கடவுள் தானே இருக்கான். அப்படி நினச்சுட்டா தப்பே இல்லை. அதனால தான் பார்வதி தேவியை வந்து பரமசிவனார் போவேண்டான்னு சொல்லலை, நீ உன் அப்பா உன் தங்கச்சிங்களை பார்க்கணும்னு நீ சொன்ன பாரு, அது வேண்டாமா, நீ போ, அவன் எப்படியும் உன்னை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவான், உன்னை அவமதிப்பான், ஆனால் நீ அப்படி போனா எல்லா ரிஷிகளும் உன்னை மதிப்பாங்க. பாரு அப்பம் கூப்பிடல, பொண்ணு பாரு உலகத்தோடைய நன்மைக்காக வந்திருக்கா, அந்த எண்ணம் மாறி போயிடும். ஆனால் நீ எப்படி போகிற, உனக்காக போற, உங்க அப்பாவுக்காக போற, உன் தங்கைகளுக்காக போகின்றாய், அப்போ உனக்கு என்ன வந்துடுத்து, ஏன் அப்பா வீட்டுக்கு போறேன், ஏன் பிறந்த வீட்டுக்கு போறேன். இதுலதான் எல்லாரும், இதுல பெரிய தத்துவம் என்னன்னா, நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம என்ன சொல்லணும்னா, அவர்கள் எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான். சுவாமி நீங்க எந்த ஊரு, எல்லாம் யாதும் ஊரே யாவரும் கேள்வி. அப்படி இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே கிடையாது. சிவன் அதனால தான் சொல்கிறார், நான் உட்காந்த இடத்துலையே இருக்கேன், நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், கைலாசத்துலேயே நான் நிம்மதியாக தான் இருக்கேன், நான் போகணும்னு அவசியம் இல்லை. தக்ஷ பிரஜாபதி திட்டும் போதும் அவர் அமைதியாக இருக்கார், சிரிச்சுட்டு போயிடுறார். இப்போ அம்பாள் இவ்வளோ சொல்லியிருக்கா, யாராக இருந்தாலும் கோபரும், சிவன் என்ன சொல்கிறார், வீட்டுவாமா நான் நந்தி தேவரோடு சேர்ந்து உன்னை சௌக்கியமாக அனுப்பிச்சு வைக்கிறேன். பாருங்க எப்படி சொல்லுவா, யார் சொல்ல முடியும், சிவன் சொல்கிறார் பத்திரமா போயிட்டு வா. அதனால தான் வீட்டில் சொல்லும்போது சொல்லுவாங்க, குழந்தைங்கள்லாம் வெளியே போகும்போது பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படின்வாங்க. அவங்களுக்கு சம்ஸ்கிருதம் தெரியுமான்னு தெரியாது. பத்ரம் கர்ணே விஷ்ணுயாம தேவா, பத்ரம்னா நன்மை, மங்களமாக போயிட்டு வாமா அப்படின்றார். போயிட்டு வாமான், நம்ம சினிமாவில் வேற மாதிரி காமிச்சாங்களே சாமி, தாட்சாயணி நீல்னா சொல்ல, அதெல்லாம் கிடையாது இங்கே, பாகவதத்து அப்படிலாம் இல்லை, நீங்கள் சினிமா பார்த்து கெட்டு போவதுங்க. ஏன்னா ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டார், சுவாமி இப்படி தானே சொல்லியிருக்கு, நீங்கள் என்ன மாற்றி சொல்கிறீங்கன்னு. சாமி அந்த படம் நான் பார்க்கல, ரெண்டாவது இதுக்காகவே நான் ட்ரையல்லாம் போயிட்டு தான் பார்க்க முடியாது, அதில் இருக்கிறது எப்படி இருக்கோ இப்படி பாகவதத்தில் இப்படி தான் இருக்குது. அதனால் சிவன் என்ன சொல்கிறார், போயிட்டு வாமா நல்லபடியாக போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா. எப்படி அனுப்புகிறாருன்னா, அம்பாலை தாம் சாரிகா கந்துபி தர்ப்பணம் அம்புஜ கீதா யவன துந்துபி சங்க வேணுபி விருகேந்திர, எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறார். அவரை தாயை சதிதேவியை நந்தி வாகனத்தில் மேலே ஏற்றி கண்ணாடி பந்து தாமரை வெண்குடை விசிறி பூமாலை பட்டு ஆபரணங்கள் கொடுத்து பேரி சங்கு புல்லாங்குழல் கொடுத்து வாத்திய கருவிகளோடு அத்தனை பூதகணங்களோடு சேர்த்து அனுப்பிச்சு வைக்கிறார். போயிட்டு வாமா பத்திரமா போயிட்டு வா, மாமனாரை கேட்டதா சொல்லு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். அம்மா போய் தக்ஷன் கிட்ட என்ன கேட்குறான்னு பார்க்கலாம், அதை அடுத்த
உபன்யாசத்தில் பார்க்கலாம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராம ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீவள்ளி தேவசேனா காந்த ஸ்மரணே சுப்பிரமணிய ஓம். சமஸ்த சாது மண்டலீ கீ.